குழப்பாதீங்க, வேற ஊர் சொல்லுங்க. ஒரு பூம்பாறை கொடுங்க. அம்மா பூம்பாறை இறங்கு. கண்டக்டா, பஸ் ஊருக்குள்ள போகாதா? பத்து பேர் இருந்தா தான் ஊருக்குள்ள போவேன், ஒத்த இடத்துல போகாது. சத்த இறங்கு. இனி எப்படி போறது? தம்பி, பூம்பாறைக்கு எப்படிப்பா போகணும்? ரொம்ப சூப்பரா இருக்காங்களா? ஆமாண்டா. ஊருக்கு வழி கேட்டா சிரிக்கிறீங்களா? எப்படி போகணும்? கொஞ்சம் இருங்க, வரேன். நல்லா பாத்துக்கங்க. இங்க இருந்து நேர போனா ஒரு தோப்பு வரும். அங்க இருந்து தோப்பு கை பக்கம் திரும்பினா, ஐயோ டேய், என்றது என்ன போச்சு? நம்ம பெரிய காலத்து தோட்டத்துல நீ ஆரம்பி. சரி, அந்த தோட்டத்துல இருந்து கலக்க போனா ஒரு கோயில் வரும். அங்கிருந்து மேற்கே போனா ஒரு ஊர் வரும், அதுதான் பூம்பாறை. டேய், ட்ரௌசர் போடல அக்கா? அவன் ட்ரௌசர் போட்டா வெட்டப்படுவான். என்ன செல்லதுர ஜோக்கரை கீழே போட்டு? ஜோக்கரை வச்சுக்கிட்டு சோக்காடுற பழக்கம் செல்லதுர பரம்பரைகள். அது சரி. சுடுகாடு புரியல. அவன் சேர்த்து 4 மாசம் ஆச்சு. சரி, அப்ப சாமிசிவத்தை பாக்க போறேன். பரமசிவம் போய் சாமிசிவமா? ஐ அம் ரேவதி, யூ குட் மீ ப்ளீஸ். ஏய், அம்மனி வந்து சேர்த்து பார்த்தா என்ற பேரை கேக்குற மாதிரி இருக்குது. என்ற பேர் செல்லதர. ஊருக்குள்ள போகணும்னா உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கண்ணு. தேங்க்ஸ். புதுசா வந்த புள்ள புதுரு போட்டு போறா? இப்பதான் நான் புதுசா என்ன பாக்குறேன். போக போக தெரிஞ்சுக்குவானா யாருங்கிறத? குளத்தப்பாளையத்துல கேட்டாங்க, அங்க கோயில் கூட எதுவும் இல்ல, நல்லது கெட்டதுக்கு புள்ள எங்க போகாம அங்க வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. வாழைத்தரா நெல்லுப்பட்டியில கேட்டப்ப சொல்லு சுத்தம் இல்லன்னு அங்கேயும் வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. இந்த இப்படி அங்க இங்க 1000 இடத்துல மாப்பிள்ளைய பார்த்தாங்க. கடைசியில இந்த ஊரு குடுத்து போய் இந்த ஆளு என்ற கலையில கட்டி வச்சு போட்டாங்க. ஒரு நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுக்காரன் நல்லா இல்லையாட்டி. நீங்க குழந்தை பத்தி எழுதிட்டு நீங்க பாட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. நீ ஒண்ணு சமகுறைன்னு சொல்லுவாங்க. நீங்க ஆடு என்ற குறைய ஆடு வச்சேன்ல, ஏன் சொல்லுங்க? என்ன தமிழ் சொல்றது? கல்யாணத்து அன்னைக்கு என்ற வந்து இந்த தரவு மாடுகளை தீவிரமா கொடுத்தான். நான் இன்னைக்கு ஒரு வாய் சோறு உட்கார்ந்து உங்குறேன்னு கூட்டிட்டு போய் ஒரு வாய் காப்பி தண்ணி வச்சு குடுக்கலாம்ல? அது எங்களுக்கு தெரியாதாக்கு. நீ ஒன்ற வழி பாரு, வந்துட்டாருங்க. ஏனமணி, நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கிற? உங்க வீட்டுக்கு தான் வச்சுங்களே. என் வீட்டுக்கா? என்ன வாரங்க? ஊருக்கு ஒரு கூட்டியா உன் வீட்டுக்கார வச்சிருக்கானு பாரி ஊருக்கார சொன்னால? ஆமா, ஒருத்தியா இருக்க போற.
உன் தாலியே இறுக்கி பிடிச்சுக்க. உனக்கு ஒருத்திக்கு இவ்வளவு பெரிய தாலி எதுக்குன்னு ஆளுக்கு பாதியா அத்து கொடுத்துருப்பா. அந்த ஆளு மூஞ்சி முடிக்க பவுடராத்துக்கிட்ட பாலூத்த போகவே நினைச்சேன். இந்த மாதிரி ஏடா உடனே எவ்வளவு இருக்கிட்டு வருவான். ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சு ஆண்டி? ஏதாவது ஆகிறதுக்குள்ள ஓடி போயிரு. ஐயோ ஒண்ணுமே புரியல ஆண்டி. ஆண்டி அடடா டடா 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 விக்கார கள்ளி விறகுடிக்க போனாலா கத்தோட முழு கொத்தோட கட்டுதான். இந்த சிலுக்கு ஜிப் ஆட்டமெல்லாம் அடுக்கு வெட்டி கட்டிக்கிட்டு அள்ளி திங்கறானுங்களே அவனுக்கிட்ட வச்சுக்கா. இந்த கோயம்புத்தூர் காரிகிட்ட வச்ச கொண்டேன் கூறு பண்றடி. உங்ககிட்ட எனக்கு ரெடி பேச்சு வாடா இங்க. யோ என்ற அழகு சுந்தர புருஷா வாயா வழியில விளைஞ்ச முட்டிக்கு விளாசம் கொடுத்து வர சொல்லிட்டு உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க? வாயா வழியில நான் சொல்றது காதல கேக்குதா? நீ பாகிஸ்தான் பாடல நிக்கிற சொல்றது கேட்க மாட்டேங்குது. நல்லா கேக்குது சொல்ற. யார் யாவா எந்த ஒரு ராணின்னு கேக்குறேன். இனிமே ஒன்ற கூட ஒத்த நிமிஷம் கூட வர மாட்டேன். நான் இப்பவே எங்க அப்பா தா வீட்டுக்கு போறேன். ஒன்ற கூட நான் இருந்தாலும் சரி என்ற கூட நீ இருந்தாலும் சரி பொட்டி படிக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க. ஒப்பனும் ஆத்தாளு மூணு கண்ணுல முடிவு பண்ண சம்மந்த முடியுது. யாரும் நீ திடீர்னு என்ற வீட்டுல வந்து குண்டு போட்டிருக்க என்ன அங்கிள்? உள்ள ஏதோ மூணு கண்ணு பேசிட்டு இருந்தீங்க. ஆடா அது ஒண்ணு இல்ல மணி. அவங்க அப்பனு கொண்ட கண்ணு அவங்க ஆத்தாளு கொண்ட கண்ணு மொத்தமா சேர்ந்தா மூணு கண்ணு. ஒன்ன பாருனா என்ன பாப்பாங்க, என்ன பாருனா ஒன்ன பாப்பாங்க. யார் நீ? நான் இந்த ஊருக்கு புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது இந்த ஊர் பன்னாடு ஆயிருக்கும் ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது. அப்புறம் எங்க ஒன்ன மாதிரி குழா மாட்டிக்கிறது. ஆமா கதைக்கு எழுது வந்தியா? ஆமா அதுக்குதான் ஆண்டி பாக்க வந்தேன். அவ கொஞ்சம் நோண்டி விட்டுருப்பாள. என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் சொல்றேன். இங்கிலீஷ் இப்படி கடக்க புடுக்கணும். இங்கிலீஷ் பேசுங்க. அப்படியே குறுக்காரையும் மறுக்காரையும் சேர்த்து விட்டு மாதிரி தமிழை விட்டாதான் நம்ம கொஞ்சம் புரியும். You want any help? ஒரு சின்ன வீடு வேணும். சின்ன வீடு வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனசாவே நினைக்கிறாங்க. எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு. உள்ள சோ மணி ப்ராப்ளம். நீ என்ன பண்ற? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தைய பாக்குறேன். குழந்தையா? நீங்க நினைக்க பாரு ஸ்மால் குழந்தை இல்ல பிக் குழந்தை 25. இப்ப அவர் எங்க இருப்பாரு? இப்படியே சோத்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும். அந்த பாட்டை புடிச்சுட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம். பாட்டு அவன் பாடுறதா பாட்டு. குழந்த பாடுறன் கண்ணு மணி நினைச்சா கண்ணுல முத்து மணி. குழந்த பாடுறன் கண்ணு மணி என் பொண்ணு மணி. நினைச்சா கண்ணுல முத்து மணி மண்ணில் கொட்டும் மணி. தாலாட்டு கேட்டதில்ல தாயார பார்த்ததில்ல எம்மா எம்மா. குழந்த பாடுறன் கண்ணு மணி என் பொண்ணு மணி. நினைச்சா கண்ணுல முத்து மணி மண்ணில் கொட்டும் மணி. தாலாட்டு கேட்டதில்ல தாயார பார்த்ததில்ல எம்மா எம்மா. கள்ளாடும் எம் மனசு சொல்லாம ஏங்குமடி சும்மா சும்மா. குழந்த பாடுறேன் கண்ணு மணி என் பொண்ணு மணி. என்னோட உள் மனசு வாடும். நான் ஆட்டோடும் மாட்டோடும் ஒண்ணுதான் அன்பாக கூப்பிடுற முன்னே. நாம் மானு போயினிப்பேன் கண்ணே. கால் போன போக்கிலே நாடும் போகிறேன் எங்கடா போறனையா கேட்டா. புறம்போக்கு பூமியை போல் நானே பொதுவாக வாழ்ந்துவிட்டேன் தானே. எனக்கென்ன வேலி அடித்தேனே அதனால பாவம் இல்லமானே. கடையம் பாடு என்னோடு சொல்லாதே யாரோடும் இங்கே. குழந்த பாடுறன் கண்ணு மணி என் பொண்ணு மணி.
அது யார பக்கத்துல புதுப்பையன்? பையன் இல்லத்தா, பொண்ணு. பொண்ணா? இங்க எதுக்கு வந்திருக்கா? ஏதாவது சொல்லியா? நம்ம ஊரை பத்தி கதை எழுத போறாங்களா? கதை எழுத போறாளா? பொட்டச்சு பாக்குற பொழப்ப பாரு. கழி மூச்சு பாத்து பாத்துவாங்க, இடிச்சுக்கு போய் சொல்லு. பாட்டி? ஆமா, யார் இந்த பாட்டி? நம்ம வயிற்றுல பார்த்தோம் இல்லைங்க, அவர் கூட பிறந்த அக்கா தானுங்க. பேரு பெரியாத்தா. சின்ன வயசுலயே சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணத்துல வைத்தியவங்க சாதி விட்டு விலைக்கு வச்சிட்டாருங்க. புருஷன் போனதுக்கு அப்புறமும் கூலிக்கு நெல்லு குத்தி வீராப்ப போச்சுட்டு இருக்குதுங்க. சோத்துக்கு இல்லாடி செத்தாலும் சாவுங்க, ஆனா சாதிகாரம் விட்டு மட்டும் நெல்லு குத்த போவாதுங்க. இந்த ஊர்லயே பெரியாத்தா முகத்தை பார்த்து பேசுற ஜனங்களை நானும் ஒருத்தனுங்க. பழகிற வரைக்கும் பங்காளி மாதிரி இருங்க, ஆனா ஒட்டிக்குச்சுன்னு வைங்க உசுர கொடுக்கும். நீங்க பக்கத்துல இருக்க போறீங்க, பார்த்து பழகுங்க. கூட பேசிட்டு இருந்தா என்ன நினைச்சது மாதிரி காசு குடுக்கறீங்க? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒத்தருக்கு ஒத்த ஒத்தாசு பண்றதுக்கு கூலி வாங்குற தப்புங்க. எனக்கு ரொம்ப சங்கடம் வருங்க. சரி சாரி, இனிமே உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, நான் செய்றேன். ஓகே, இது முறைங்க. வரட்டுங்களா? மோ, இது கூட போட்டி புள்ளுங்க. ஏய் போட்டி புள்ளே, போட்டி புள்ளே, பொட்டி புள்ளே, அதோ பிரதோ. ஏண்டா திருவாதா இந்த கத்து கத்துற? இத வாரணல்ல எதுக்கு நான் கூப்பிட்டேன்? ஏண்டா இந்த மொழி முடிக்கிற? அதோ நீ பொட்டி புள்ளே, பொட்டி புள்ளே, பொட்டி புள்ளே. இதெல்லாம் பைத்தியம் கிட்ட முடிச்சு போச்சா? நான் அருக மண்ண பாத்திருக்கேன், அதான பொட்டி புள்ளே. டேய், சோறு குப்புற ஒழுங்குது என்ன சர்வதேச பிரச்சனையா? மூல குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன். கவுண்டர் பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. நாலே முக்கால், நாய்க்கு நாலு காலு, அது என்ன முக்காலு? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு. கவுண்டர் மனசு கொஞ்சம் திடப்படுத்தீங்க. ஓ, மூஞ்சியை பார்த்தே ஒண்ணும் ஆகல, அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அதாவது எட்டாம் இடத்துல இருக்கிற புதன் தச்சமையும் ஒன்பதாம் இடத்துக்கு போறான். ஜெவன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த எட்டாவது இடம் காலியா இருக்கு. இருக்காது, பட்டா போட்டிருப்பானுங்களே. அந்த காலியா இடத்துல இந்த ஜாதகருக்கு தொழில் வர்றதுக்குன்னே சனி வர்றான். வந்துட்டானே, வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு துரத்துடி. ஆறு வந்திருக்கா? தம்பி மலவி பெரிய உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி களைச்சு போயிட்டாரு, அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு. ஏண்டா நீ ஏன் ஒரு கருணாயி, ஒரு காவலுக்கு ஒரு சொறி நாயா? மச்சான், நான் கடைக்கு வச்சு பேசுங்க. என்ன எது வேணாலும் சொல்லுங்க, இந்த டைசன்ங்கிற பரமசிவத்தை பத்தி பேசாதீங்க. அடங்க ஒக்கமக்க, அதனால டைசன்ங்கிற பரமசிவம் அது ஒரு பெரிய சோக கதை மச்சான். உன் உடம்புக்கு எல்லாம் சோகமே வரப்படாதே. வந்துருச்சே. சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம். இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துகிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல. நாய் தான் எங்க அப்பா, எங்க அப்பா தான் நாய். அப்பா அடக்கி போய் போட்டதாய எட்டி ஓட்டையா? எங்க அப்பா நானும் பண்ணிடாதீங்க. அவன் நான் என்ன பண்ண போறேன்? மனுஷன் நாள் பட்டா தன்னால செத்து போயிடறான். என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன்ற தம்பிய ஒரு வாய் சோறு உங்க அப்பா சொல்றீங்க? இவ ஒரு வாய்க்கு ஒன்பது கிலோ திம்பாடி அரிசிக்கு நான் எங்க போவேன்? ஏண்டா மாப்பிள நாய் இங்க இருக்கல வந்த? கவலை எல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஆஹா, இது பெரிய ஜப்பானு, சிட்டி 50 கிலோமீட்டர் சுற்றளவு சுத்தி பார்க்க வந்தியாக்கும். ஏண்டா 35 மீட்டர் நீ பார்த்தது இல்ல? அப்படி திரும்பு, அதான் வடக்க. இப்படி திரும்பு, இதான் மேற்க.
அப்படி திரும்ப அதான் தெக்க, அப்படி திரும்ப அதான் கிழக்கு, அப்படி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சுட்டீங்களா? மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்ன சொல்ற? அப்பா சாகும்போது சொத்தை உனக்கு எனக்கு சரிபாத எழுதி வச்சுட்டாரு. நான் ஒண்டி கேட்ட என்ன செய்ய போறேன்? சொத்தை உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான்? இந்த பன்னாடு நாய்க்கு பத்து நாளைக்கு சோத்தை போட்டா கால சுத்திட்டே கிடக்கும். ஏக்கண்ணா அப்படி ஓரமா உட்காந்து ஒரு வாரம் சோத்துட்டு ஓடி போறியா? அதான் நடக்காது. நீ மட்டும் உள்ள போ, இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில ஒரே தட்டுல சோத்த போட்டுவை. எங்க போறீங்க? ஒன்னதான் உங்க அப்பனையா கேட்ட? கோயிலுக்கு சாமி தாலி கட்ட வரியா? அப்புறமா கட்டிக்கலாம். சரி சினிமா போலாம் வரியா? இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போலாம். எங்க அப்பனுக்கு காது கேட்காது, இனிமே சத்தம் போட்டே பேசு. அப்ப வசதியா போச்சு. என்னங்க இங்க நின்னா அந்த ஊர் பஸ் வருங்களா? இங்க நின்னால வரும், பத்து அடி தள்ளி நின்னால வரும். போ. என்ன இவன் வேற வெறுப்பு ஏத்துறா. என்னங்க அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வேற இருக்குங்களா? இருக்குமே, ரெண்டு லைட்டு, ரெண்டு கண்ணாடி, மழை பெஞ்சா தொடச்சு விடுறதுக்கு ரெண்டு குச்சி. போவியா? அத கேக்கலங்க. அந்த ஊர் பஸ்ஸுக்கு முன்னாடி வேற ஏதாவது தெரியாதியா? என்னங்க அந்த அந்தியூர் பஸ் இனிமே நான் பஸ்ஸுக்கு நீங்க வந்து நின்னா என்ன செருப்பால் அடி. உங்க கூட பேசணும் புரியலங்க, நான் அம்மனி கிட்ட கேட்டுக்கிறேன். போ. என்ன குழந்தை? அடவுல இல்லங்க, நான் அம்மனி கிட்ட கேட்டுக்கிறேன். அந்தியூர் பஸ் இங்க வருமாங்க? இப்ப வந்திரு குழந்தை. குழந்தை நீ வா, நம்ம எது வந்தா பழைய பேசிக்கலாம். அந்த அந்தியூர் பஸ் அம்மனி கிட்ட கேட்க கூட மாட்டீங்க. இப்ப கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல அந்த அந்தியூர் பஸ்ங்க. ஆனா அதுக்கு நான் ஏழு மணிக்கு ஒண்ணு இருக்குனா, ஏழரைக்கு ஒண்ணு இருக்கு, எட்டுக்கு ஒண்ணு இருக்கு, எட்டரைக்கு ஒண்ணு இருக்கு. நீங்க எதுல போகணும் சொல்லுங்க, உங்களை நான் பார்த்து ஏத்தி விட்டு போறேன். நான் போலங்க, வயதிற்கு பொண்ணு மல்லி இருக்குங்க. ஆமா அதுங்க வருது, அது கூட போட்டு நான் வந்தேன். ஆனா நீங்க ஒன்னு செய்யுங்க, நீங்க வண்டிலே இருங்க, பஸ் இங்கே வந்து நிக்கணும். சரிங்க. என்னங்க மல்லி வந்திருக்கீங்களா? வந்திருக்கு நாலு மூட்டை. அது இல்லைங்க, வயதிற்கு பொண்ணு மல்லிங்க. சாங்கீதிக துப்புயா? இப்போ வா போலாம். இந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்காமா? வெரி நைஸ். சிலுசிலும் வீசுற இந்த காத்து, பத்தாம ஓடிட்டு இருக்கிற இந்த ஆறு, எங்க திரும்பினாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற இந்த மலை, மரம், செடி கொடிகள், குறிப்பா எதை பத்தியும் கவலைப்படாத கலப்படம் இல்லாத இந்த ஊர் ஜனங்க, ஐ ரியலி லைக் இட். இந்த மரத்துல என்ன மஞ்ச கயிறா கட்டிருக்கு? அதுவா கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இந்த மாப்பிள்ள சாமி மரத்துல தாலியை கட்டினா மனசுக்கு பிடிச்சவன் புருஷனா கிடைப்பாங்கறது இந்த ஊர் ஐதீகம். அதாவது எங்க ஊர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. வணக்கம். இதானுங்க வயது ரெட்டு பொண்ணு, பேரு மல்லி. நல்ல பொண்ணுங்க. அதானே பார்த்தேன். படி வீட்டு போலாம். நான் மல்லி கூட போறேன், அப்பா கிட்ட சொல்லிடு. சரிடி. உங்களுக்கு மாப்பிள சாமி மரத்தை பத்தி அப்புறமா சொல்றேன். வாடி குட்டா, ஓடே போடுங்க, நான் வரணுங்க. அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறத மேல். என்னங்க பண்றேன், தூங்குறீங்க போல் இருக்கு? இல்ல படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிக்கிட்டு அப்புறமா படுப்பேன். என்ன நினைப்படா நீ கேக்குற? இருக்கா நீ வந்த? உங்க மச்ச மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அதான் பாத்து விசாரிச்சு போறான்னு வந்தேன். விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனரா? வாங்கறேன். நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான உட்கார வச்சு சோறு போறாள் நினைச்சேன். டேய் யாரா பேசுற அப்படி? அதான் ஊரே பேசுறேன்.
ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா, மயில்கள் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பாலில வெச்சத வச்சு உன்னை நான் கொல்லிடுவேன். ஒன்ற வாழை என்ற நாயே நக்காது, அப்புறம் நான் எப்படி குடிப்பேன்? ஓடி போயிரு, கொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது உன்னை வெளியிட்டு பேசிக்கிறேன். அச்சு, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுது, இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது. அங்க என்ன நீங்க பைத்தியக்காரன மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க? அந்த ஒண்ணுதான் பாக்கி, கொஞ்ச நாளைக்கு உங்களோட பழகி இருந்தா புடிச்சிட முடியும். சரி, நான் வந்தது என் பின்னாலேயே வந்துருக்கீங்க, எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம்னா? தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதாமா, அதனால காத்தாட இங்க வடுக்கலாம் பாவை படை சொல்லிச்சு. அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன். அப்புறம் அவன் இங்க வந்தானே காத்தங்காரது, அவன் அண்ணா தான் என்ற நம்பி திட்டத்தை உங்களுக்கு தூக்கம் வராத. ஒன்ற தம்பி முடிஞ்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி உழுந்த மாதிரி இருக்கு. அவர் திட்டம் ரெடி பண்றது அச்சா, வயசான காலத்துல சின்னமா தூங்கின மாதிரி இல்லாம என்ன லவ் பண்ணிட்டு? யாருக்கு வயசாச்சு, செருப்பு கட்டி எடுத்து போடுவேன், உக்கால கழுறா. என்ன நீங்க இதுக்காக கோவிச்சுக்கிட்டு? தம்பி உங்க நல்லது தான். நல்லது இதுக்காக வேலைக்காக நீ பார்த்து சாமி இருக்கா? வேட்டைக்கார எந்த நேரம் நாய தலைமாட்டுல கட்டிட்டு தான் படுப்பான். பாதரே குட் நைட். குட் நைட் செல்லும் கொப்பம் குறைச்சிருவானாக்கும். ஏய் என்ன மச்சான், இது கொப்பனா இருக்கலாம், ஆனா நாய் நாய் தான். பாத்து படே, தூங்கும் போது மண்டையை கடிச்சிட்டு போகுது. இவனை இப்படியே விட்டு வச்சோம்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான், ஊரு கூட இருக்கிற மான மரியாதையும் கெடுத்துருவான், புறத்துனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும். தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்காமிக்கிட்டா அத்தான் வழி. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படியே என்ன பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா, என் வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாடா, என் உடம்புக்குள்ள பூந்து குறு குறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு, கால் இடறி கப்பல் கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்ல மோசு மோசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு. என் வீட்டுக்காரி கைதான் கப்புன்னு அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது என் வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சிருக்க. தனியா முடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையே ஆச்சு. விட்டுவனா துரத்து புடிச்சு சாவடி அடிச்சுட்டேன், நான் வரும்போது திடிச்சிட்டு நிக்குது. அடாடாடா, தப்பு பண்ணிட்டிய பால்கார. 16 நாளைக்கு அந்த நாய சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ, அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும். கம்பத்தை பார்த்தா கால தூக்கிங்க, கல்லடி பட்டு சாவிங்க. எப்படியாவது 16 நாளைக்கு நாய சாகாம பாத்துங்க. நான் சாக விடமாட்டேன் வைத்தீர, என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, 16 நாளைக்கு அந்த நாய பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன வண்டி வரதை கண்டுலாம், இவ்வளவு இடம் இருக்குல்ல, போக வேண்டியதானே? ஐயோ ஐயோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் சைக்கிள் வேணும்னா போயிருப்பேன், நான் பஸ் எல்லாம் வந்திருக்கேன், இத்தோண்ட இடத்துல எப்படி போக முடியும்? சரிங்க சார், போங்க. எனக்கு அடிக்க போறீங்களா சார்? நான் பெருசாகிற வரைக்கும் நீ இதே ஊர்ல இருந்தீனா நான் என்ன கட்டிக்கிறேன். எனக்கு தாலி கிடைக்கிற வரைக்கும் நான் இதே ஊர்ல தான் இருப்பேன். வயசாயிடுச்சுன்னு விட்டுட்டு போயிட்டேன் நான் விட மாட்டேன். ஆனா ஒரு பந்தயம் என்ன அது அப்புறம் சொல்றேன். அதுல நீ ஜெயிச்சா என் தொப்புல சுத்தி பம்பர விடு, இல்ல நான் ஜெயிச்சா உன் தொப்புல சுத்தி பம்பர விடுவேன், சரியா? தொப்புல சுத்தி பம்பரமா? அடி அதிகமா இருக்கு.
பலகாலமா இவனுக்கு இந்த நோய் வந்து நான் தான் மருந்து கொடுத்துட்டு இருக்கேன். நீ ஒன்னும் பண்ண வேணாம். கதை எழுத சொல்லிட்டு ஊசி குத்தியா? இது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி. நாட்டு மருந்து அவ்வளவு சீக்கிரம் கேட்காது. நான் முதல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவேன், மத்தது அப்புறம் பேசிக்கலாம். நிறுத்து. இவனுக்கு என்ன வியாதினு எனக்கு தெரியும், என்ன மருந்துன்னு எனக்கு தெரியும், உனக்கு ஒண்ணும் தெரியாது. போ ஐயா, ரொம்ப வருஷமா அந்த கவனிக்காம விட்டதுனாலதான் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை. முதல்ல இன்ஜெக்ஷன் போட்டுருவேன் ப்ளீஸ். அம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஐயா சொல்லுங்கயா. கொஞ்ச நேரம் மனுஷன் நிம்மதியா தூங்க முடிஞ்சா? நிறுத்தாத்தா, நல்லா கேளுடா. பெரிய இசை ஞானி நினைப்பு மனசுல தூங்குறவங்க எல்லாம் எழுப்பி உட்கார வச்சு இப்படி இம்சப்படுத்துறாரு. பேசிட்டு இவர் தொலை இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? இப்போ தாத்தாக்கும் அக்காக்கும் ஒரு போட்டி நடத்துறோம். அந்த போட்டியில தாத்தா தோத்துட்டார்னா இனிமே வாய் திறந்தே பாடக்கூடாது. என்னக்கா சொல்ற? உங்களுக்கு எல்லாம் விமோச்சனம் கிடைக்கும்னா நான் ரெடி. எனக்கு போட்டியா? நீங்க பயப்படாதீங்க மாமா, உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். எழுந்து ரெடி. என்னோடு போட்டிட்டு ஜெயிச்சவர் யாரும் இல்லை, எனக்கு எதிர்பார்த்து பாட இங்கு நினைச்சவர் யாரும் இல்லை. பெயரிலே நான் பூரணம், இசையிலே சம்பூரணம், சுரங்களில் நாலாவரம், எனக்கு அது சாதாரணம். இதோ நீ என்னோட சவாலை சமாளி, குரலிலே மயங்களும் எதிரிகள் அடங்களும். என்னோடு போட்டிட்டு ஜெயிச்சவர் யாரும் இல்லை. Thank you.
போவதென்னே தந்தி பேசும் தம்புரா அங்கு போச்சு தேவுட உச்ச ஸ்தாயில் பாடவா மூச்சு நின்னு போகவா நடுக்கவா இறக்குதா குளிர்கவா அடிக்குத சவாலை சவாலி விடாதே சவாரி கரகர உன்னோடு போட்டிட்டு ஜெயிக்கவும் நான் இருக்கேன் இப்ப உன் பாட்டை பின் பாட்ட மடக்கவும் நான் இருக்கேன் நீ பூரணம் இசையிலே நான் பூரணம் கழட்டுக்கு சங்கீதமா இது என்ன சாரேரமா இதானி நிதானி துள்ளாதே சதானி குரலிலே ஒதருது சுருளில நழுவது உன்னோடு போட்டியிட்டு கேட்கவும் நான் இருக்கேன் நடுவில் இருக்கிற இந்த மகரந்த மாதிரி நான் என்னமோ தெரியல இந்த பூ என்கிட்ட இருக்கும் போதெல்லாம் நீங்க எல்லாரும் என்ன சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் டாக்டர் மாவு இந்த வயசான காலத்தை போய் ஊர் சுத்திட்டு வீட்டுல இருக்கலாம் இல்ல ஏனுங்க பொட்டிப்புல கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கலாம் இல்ல பாருங்க தெரு கொடி வந்துருச்சு உள்ளூர் பார்த்தா விடாதாக்கும் நல்ல வேலை என்ற கண்ணில் பட்டுச்சு ஏனுங்க
பட்டணத்துல எல்லாம் நான் இந்த மாதிரி தான் லட்சமா இருக்கும். இல்ல, இந்த ஜாதி நாய் மட்டும்தான் இப்படி. சாதி நாயா? என்ன பண்ண போங்க, நாய்க்கெல்லாம் சாதி பிரிச்சுட்டு. இந்தாங்க புடிங்க, உள்ள வச்சு பத்திரமா பூட்டி வைங்க. பொட்டி புள்ளி என்ன வயசு இருக்கும்? எது கேக்குற? இல்ல, முடியெல்லாம் நரைச்சிருக்குது, அதான் கேட்டேனுங்க. உன்னோட வயசு தான். என்ற வயசா? எனக்கு என்ன வயசு இருக்குங்க? உன்னோட வயசு என்னன்னு உனக்கே தெரியாதா? யாராச்சும் சொன்னாதானுங்க தெரியும். ஏனுங்க, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டேன்றீங்களே. சந்தைக்கு போறதா வாங்கிட்டங்களா? ஒரே ஒரு செம்பருத்தி பூ நாத்து கிடைக்குமா குழந்தை? இதுக்கு எதுக்குங்க புளிப்பால் கேக்குற மாதிரி யோசிக்கிறீங்க? சொல்லி போற நேரத்துக்குள்ள எடுத்தாரன் பாருங்க. நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யுங்கடி. கூலி கொடுக்கற முதலாளி குசியா இருக்கணும்னு எவ்வளவுக்காக தோணுதான்னு பாரு. உன்னை குசிப்படுத்துதா கருப்பு வயிற பார்த்த கண்ணமா இருக்கல துற. அதானே செலதுற, பூம்பார பட்ட குட்டிங்க கவரிமான் ஜாதி குட்டிங்க மாதிரி மசுரு இருந்தால உசுர விட்டுருவாளுங்க. கவரிமான் குட்டிங்களா? ஏங்கன்னு பசியா புள்ளாதீங்கிறீங்க. கழுதைங்க வீட்டுல என்னைக்காவது கோழி கறினா ஒண்ணு கோழிக்கு நோயா இருக்கணும், இல்ல இவங்களுக்கு நோயா இருக்கணும், இல்ல வீராப்ப என்ன வேண்டி கிடக்கு வீராப்பு. தரணே சேதுமும் திருநீரும் வந்துட்டு இருக்கு. நமஸ்காரம். அரடே குருக்களா. ஆ வணக்கம் வணக்கம். வணக்கம். கோயில் வருமானத்தை வச்சு புள்ளேசமா வாட்டு சாட்டமா வளர்த்து போட்டீங்க. என்ன சமாச்சாரம் பொண்ணையும் கூட்டு வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு காயத்ரிக்கு ஒரு நல்ல இடமா கூடி வந்திருக்கு. பேர் யாரும் இல்ல, எங்க அக்கா பையன் தான். ஆனா கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரமா வச்சுக்கோன்னு அவசரப்படுத்துறா. ஏன் அவசரப்படுத்த மாட்டாங்க? பொண்ண வேலை சும்மா தாழ தாழ தக்காளி பழம் மாதிரி வளர்த்து வச்சிட்டீங்க, முடிச்சிருங்க. அதுக்கு கையில பணம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. நீங்க உதவி பண்ணலன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா அழைச்சிடுவேன். ராமி, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பணத்தை எண்ணி தரதுக்கு என்ன வருஷமா ஆகும்? என்ன சொன்ன நேரத்துக்கு திருப்பி தராட்டி அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அதுக்காக நீங்க பயந்துடாதீங்க. உங்ககிட்ட பணமா இல்லாட்டியும் பொருளா எடுத்துக்கலாங்க நம்பிக்கை இருக்கு. இந்த மருத பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுத்து விடும். சரி தோட. ஏன் கொடுக்கலையா? கை நாட்டா கையெழுத்தா? நான் பழைய வாழ்த்து எஸ்எல்சி. ஏதோ ஒண்ணு என்கிட்ட கடை வாங்குற அளவுக்கு படிச்சிருக்கீங்க. பொண்ணு படிச்சிருக்குதா? ஏதோ கொஞ்சம். சரி, அதையே போட சொல்லி வாங்கிட்டு போங்க. ஆத்துக்குள்ள அத்தி மரம், அந்தியில பூத்த மரம், மொட்டை மரம், எத்தனை கூறு கூறு. ஆத்துக்குள்ள அத்தி மரம், அந்தியில பூத்த மரம், மொட்டை மரம், எத்தனை கூறு. ஒரு மணி நேரமா கஷ்டப்பட்டு கோலம் போட்டிருக்கேன், மிதிக்காம தாண்டி போ. என்ன மல்லி இது, வாசல மறைச்சு இவ்வளவு பெரிய கோலம் போட மனுஷன் எப்படி உள்ள போறதான்? எப்படி விட போ? ஆனா கோலத்தை மட்டும் மிதிச்சே கோல முடிச்சிருவேன். நான் கோலத்தை மிதிக்காம உள்ள வருது இருக்கட்டும், நீ கோலத்தை மிதிக்காம வெளில பாக்கலாம். ஐயோ குழந்தை, தயவு செஞ்சு என்ன எப்பயா வெளியே கொண்டு வந்துற. இப்ப வந்து என் வழிக்கு காலைய உடைக்கிற. வெளில வரணும்னா பத்து தோப்பு கரணம் போடு. அதுக்கு வேற ஆள பாரு. சரி குழந்தை குழந்தை. சரி போடுறேன் போடு. ஒன்னு அஞ்சு ரெண்டு. நீ இப்படியே எண்ணிட்டு இருந்தா நாளைக்கு கோலம் போடுற நேரம் வந்துடும் குழந்தை. சரி சரி, பார்த்தா பாவமா இருக்கு. முக்கால் எடுக்கிறேன். படிச்ச மட்டும் போறாது, என்ற மாதிரி மூளையும் வேணும். நீ பார்த்து வா. மெதுவா பார்த்துவா. Thank you.
எப்படிங்க பொட்டி புள்ளுங்களா? ஊருக்குள்ள ஒரு செடி பாக்கி விடலங்க, எல்லாம் கெடுத்தான்ட்டேன். இனி பிள்ளையாருக்கு பூ கூட நம்ம வீட்டுக்கு தானே வரணும். தேங்க்ஸ் குழந்தை. யார் குழந்தையா? ஆமா தோ சித்த அப்படி வந்துட்டு போறா. பெரியாத்த கூப்பிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். இடெல்லாம் பாக்கி இருக்குதுங்க, வந்து நட்டுறேன். ஏதா குரல் கொடுத்த? சும்மா பூவா சுத்திட்டே இருக்காமல் இந்த மட்டையை உரிக்கலாம்ல. மட்டையை உரிக்கிறது நானு, கூலி வாங்கி சுருக்கு பேர போடுறது நீ ஆக்கும். அட சும்மா உரிக்காதரா, ஒரு பாட்டு பாடிக்கிட்ட உரி. இத பத்தி என்ன பாட்டு பாட? ஏ என்ன பத்தி பாடுறது? உன்னை பத்தியா? ஆ பாடு. ஆத்தா சொன்னதப்படி நடக்கு அப்படி ஊரு, நம்மட ஊரு இந்த ஊரு, அத சுருக்கு பையில இறுக்கி கட்டின பாரு ஆத்தா, பாரு நல்லா பாரு. ஆத்தா சொன்னதப்படி நடக்கு அப்படி ஊரு, நம்மட ஊரு இந்த ஊரு, அத சுருக்கு பையில இறுக்கி கட்டின பாரு ஆத்தா, பாரு நல்லா பாரு. உன் முகத்தில் முடிச்சாத்தா சூரியனே கிளம்பும், அந்த சூரியனே கிளம்பும், இல்லாட்டி இருட்டுக்குள்ள போத்திக்கிட்டு உறங்கும், போத்திக்கிட்டு உறங்கும். அத்தனை அதிர்ஷ்ட காரினி அதிர்ஷ்ட லட்சுமி பேத்தி பாட்டி பொன்னை இப்படி பெத்ததப்படியாத்தா எங்க பெரியாத்தா, இந்த கிழக்கு முகத்து சுருக்கம் எத்தனை ஆத்தா எங்க பெரியாத்தா, எங்க பெரியாத்தா. உன் முகத்தில் முடிச்சாக்கா கஞ்சி எப்படி கிடைக்கும், கஞ்சி எப்படி கிடைக்கும், நீ குறுக்க வந்தாக்கா நல்லது எப்படி நடக்கும், நல்லது எப்படி நடக்கும். அடடா ஜிங்கு சிக்கடி ஜிங்கு, என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு, ஐயோ டங்கு டக்கடி டங்கு வாரு போச்சு, டங்கு வாரு போச்சு, டங்கு வாரு போச்சு. ஓடி பாரு ராஸ்கோல், இந்த பக்கம் வா பேசிக்கிறேன். ஆ அவன் ஒரு வினயம் இல்லாத கழுது கண்ணு, ஒளிச்சு மறைச்சு பேச தெரியாது, வாய திறந்தான்னா சுத்தால அருவி மாதிரி புல 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 புலன்னு கொட்டிடுவா. உட்காரு கண்ணு. என் பெரியாதா, ஊருக்கா எந்த நேரமும் உழைக்குது, குழந்தைக்குன்னு யாருமே கிடையாதா? அவனுக்கு சொந்த பந்த அண்ணன் தம்பி அப்பனாத்தா எல்லாமே இந்த மண்ணு தான் கண்ணு. அதோட பேரே குழந்தைதானா? 25 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதை கண்ணு. ஒரு நாள் ராத்திரி ஊரே அசந்து தூங்கிட்டு திடீர்னு ஒரு பச்சை குழந்தை அழுகுறதான் ஆத்து ஓரமா இருந்து வந்துச்சு. ஊர் சனங்களா என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சு போய் பார்த்தா ஆத்து ஓரத்துல பரிசல் ஒதுங்கி இருந்தது. பரிசலுக்கு உள்ள இவன் பிறந்த குழந்தையா அழுதுகிட்டு இருந்தான். குழந்தை பக்கத்துல அவ ஆத்தா கண்ணு, அழகு என்ன அழகு, அப்படி ஒரு அழகு அரியாத்த மாதிரி இருந்தா. உசுரா வந்தா உசிப்பு கேட்கலாம், அவதான் போனமா வந்திருக்காரு. 18 பட்டிக்கு ஆள் விட்டு பார்த்தா சொந்தம் சொல்லிக்க யாரும் வரல. நானும் ஒண்ணிக்கிட்ட பாரு, எனக்கு கொல்லி போட இருக்குது வேணும்னு நான் அவனை எடுத்தேன். தாய் அழைச்ச பேரை ஊர் அடைக்கும்னு சொல்லுவாங்க, அவனுக்கும் பேர் வைக்க யார் ஆத்தா இருக்கா? குழந்தைய குழந்தைன்னு கூப்பிட்டு அந்த பேரே நிலைச்சு போச்சு. அவனுக்குன்னு தனியா உல வைக்கிறது இல்ல, ஹாக்கின சோத்துல ஒரு வாய் அள்ளி போடுறோம். வெந்ததை தின்னுட்டு சொன்னதை செஞ்சுட்டு உலக்க மாதிரி வளர்ந்துட்டான். இந்த ஊருக்குன்னா ஓடா தேயறான். எனக்கு அப்புறம் அவனுக்கு ஆறுதல் யார் இருக்க போறாங்களோ. அட இட்லி துணி, இத விட்டா வேற எதுவும் இல்லையா? எதுக்கு குழந்தை இந்த திருப்பு திருப்பி பாக்குற? தண்ணி பட்டா சாயம் போவங்களா? போகாது. ஏ இதுக்கு நம்ம சாகரத்தை இருக்கணும்ல, இட்லி சுடும்போது சாயம் போனா இட்லி கரையாடும்ல. சரி என்ன வேலை? அதை வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. நாயம் போனோம். இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரையா? இருக்கட்டும், இட்லி சுட்ட பெரியாத்த பொம்பளை இல்லையா? நான் வேற கடைக்கு போனோம், 2 இட்லி சுட்ட மாதிரி தான் இருக்கு, நல்ல 4 இட்லி சுட்ட மாதிரி பெரிய துணி எடுத்து கொடு. ஐயோ உங்க பெரியத்தால வர சொல்ல அளவு பார்த்து எடுத்துட்டு போட்டோம், முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு போயா. வெவஸ்தை கட்டவ ஏனுங்க, முகத்துக்கு பூசுற போடுங்களா? ஆமாயா வேணா. அதுக்குதானே கேட்டேன், நான் பூசினா லட்சமா இருக்குன்னு மல்லி சொல்லிச்சு. ஐயா நீதே ஏற்கனவே சிவச்சவன் உருச்ச கோழி மாதிரி இருக்கு, உனக்கு இருக்கு என்னபடி? அந்த நேரம் உங்களுக்கு இதுக்கு வேலை என்னன்னு சொல்லுவீங்களா? 10 ரூபா. ஐயோ ஆன வேலை சொல்றீங்க,
நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. பின் உனக்கு சும்மா கொடுப்பாங்க. கொடுத்தா வாங்கிக்கோங்க. எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க இப்படி? இந்த பொடிக்கப்ப எப்படி வந்துச்சு? என்னங்க இந்த சட்டை நமக்கு எடுப்பா இருக்குங்களா? ஜோரா இருக்குண்ணா, அடி தட்டுங்களா? முதல்ல வேலை சொல்லுங்க. ஒரே வேலை 20 ரூபா, அடி தட்டுங்களா? பார்த்து சொல்லுங்க. பார்த்துட்டேன், 20 ரூபா. சரி, உங்களுக்கு வேணா எனக்கு வேண்டாம், 6 ரூபா. நகரியா நகரியா பாயா, காலங்காத்தில வந்துட்ட சந்தைக்கு காசு இல்லாம சட்டை வாங்க காசு வேணும் தெரியும் உனக்கு? பாயா, கட்டுப்படி அளவு கொடுங்க இல்லைன்னு சொல்லுங்க, சும்மா திட்டம் வரல வேணாமா? ஒளி மாதிரி இருக்கு சட்டை, நான் சொல்ற விலையே ஜாஸ்தி, என்ன தவிர வரையாம வாங்குவான. என்னையா ராத்திரி பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி உசு உசுன்ட்டு? அது ஒண்ணு கூடயா? எது மைக்கா? அது இல்லையா அந்த பாக்கிட்டு? வாங்கும் போது மான மரியாதை பாருங்க, வாங்காம நாட்டோட மானத்தையே கெடுத்து போடுங்க. பண்ணக்கூடியா? இது முதல்ல குடுக்கலாமல்ல அண்ணன். வாங்க எல்லாம் எனக்கா? ஆமா, நீ நல்லா இருக்கணும். நீங்க ஒருத்தர் பயன்படுத்தினா போதுங்க, அப்படின்னா இல்ல பாய்ச்சி வந்தா கம்மி ஆயிரும். என்ன உசு உசுன்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தீங்க? நீ பாத்துட்டு அது ஒண்ணு இல்ல தம்பி, பதில போனா பஸ்ல வேலை செஞ்சு உடம்பு அழுத்து போகுதா, வீட்டுக்கு போனா குழந்தை தொல்ல, அதனால இது ஒண்ணு கையில இருந்தா நிம்மதியா தூங்கலாம், அவ்வளவுதான். மருந்தா? ஆமா தம்பி, ஆள விடுற சாமி. என்னையா அது, கூப்பிட்டு கொடுத்தா கூட ஒரு பையன் வாங்க மாட்டேங்கிறான். இந்த வருது பருவ பார்ட்டி, அதுல கொஞ்சம் கொடுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப ஒண்ணுக்கே வழி இல்ல, அப்ப கொஞ்சம் கடைக்காரர் ஓட பஸ் நின்று போற அவருக்கு அவ்வளவு கலப்புனா, ஊருக்கே உழைக்கிற எனக்கு எவ்வளவு கலப்பு இருக்கும்? அதுல ரெண்டு போட்டு படுத்தா சரியா இருக்கும். கொடுங்க கண்ணு, இது அள்ளி வாயில போட்டு சாப்பிடற மருந்து இல்ல, போய் பொண்ணை பார்த்துட்டு சொல்லி அனுப்பு. நான் பொண்ணை பட்டமா கொடுத்து அனுப்புறேன். நீங்க கொடுக்காட்டி என்ன, எனக்கு தானா வரும். எங்கிருந்தே வந்து மாட்டாங்க நமக்கு இந்த கிராக்கி முருகா. உனக்கு எதுக்காது அவங்க ஏன் திருட்டுத்தனமா வாங்குறாங்க? அது அது இப்ப புரிஞ்சுதா? ஐயோ, இத கூட நான் சொல்லி தெரிய வைக்க வேண்டியிருக்கே, இதுக்கு எப்ப புரிய வச்சு? நான் எப்ப ஆசைப்படாத மல்லி ஆசையப்பட. உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்பிள. என்னது நாயா இது? பின்ன பேயா இது? உங்க நாயின்னு கூப்பிட கூடாது, எத்தனை சொல்லிருக்கேன்? ஆடங்க ஒக்க மக்க, அதுவும் சரிதான், மாமனாரு பேர மருமக சொல்லக்கூடாது. பின்ன நான் என்னதான் சொல்லி கூப்பிடுறது? டைசன் கூப்பிடுங்களேன். டைசன் மாமா, சாப்பிடுங்க மாமா. நாய் சவகாசம் சீலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க, இது எதுல கொண்டு போய் விட போதும்? அப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன். மாப்பிள, முள்ள இல்லாத மீன் போடுங்க மாப்ள, மாமனாருக்கு தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும் ஆயிர போகுது. அவர் முள்ளதான் விரும்பி சாப்பிடுவாரு. பாருங்க கொப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு, அந்த குடல் பொருள் கொஞ்சம் வைங்க. அப்பாங்க இந்தாங்க. அப்பா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயி போச்சு, மச்சா எப்படி விழுந்து விழுந்து கவனிச்சாரு. அன்னைக்கு நடந்த அவர் காலை கடிச்சு வச்சுட்டேன், இன்னைக்கு மாப்ள செத்த மகளை பார்த்து குழைக்கிறியா நீ? ஆனா விட்டுருங்க மாப்ள, மாமனார் தானே. ஆனா சும்மா இருக்க மச்சா, தெரிஞ்சிருந்தா
இந்த பண்ணாட வேணும்னே அடிச்சு கொண்டே போடுவானே. குறைக்கும் போது என் அடிவயிறு ஜல்லு ஜல்லு பத்து எறியுது மாப்பிள. எங்க அப்ப மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பா எதிர்பார்க்கல மாட்டான். மாப்பிள இது என்ன கண்டீங்க? அந்த 16வது ஆள் முடிட்டு அப்புறம் பாருங்க நீங்க இந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பாத்துருக்க முடியாது மாப்பிள. டேய் நின்றா, இவரு பெரிய வெண்ணை கூப்பிட்டு அனுப்ப ஆள அனுப்பணுமாக்கம் கேக்குறல்ல, பதில் சொல்றா. வயல் என்ன வச்சிருக்க? முழியவர் முழி ஆடு திருண்ண கள்ள மாதிரி அப்படியே விட்டுன்னா. ஓ போய் வண்டி கட்டிட்டு வயலுக்கு வா, நெல்லு வாங்க டவுனுக்கு போனோம். மூஞ்சும் முகர கட்டையும் என்ன? சரி சந்தேகம் போனோம், நான் வரேன். யோ இல்லையா, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பிரியமே இல்லையாயா? என்ன மல்லி இப்படி சொல்லிட்ட? உன் மேல கொள்ள பிரியம் இல்ல. போய் சொல்ற, ஊர்ல யார் எது கேட்டாலும் வாங்கி தர, எனக்கு நீ ஏதாவது ஆசையா நீ வாங்கி கொடுத்துருக்கியா? உனக்கு என்ன வேணும் சொல்ல வாங்கற? நீ சும்மா உங்க அப்புறானே. யோ உன் கையால எனக்கு ஒரு கொலுசு வாங்கி குடியா? சரி காசு கொடு. ஆ உன் சொந்த காசை போட்டு வாங்கிப்பா. சொந்த காசா? அம்புட்டு காசுக்கு நான் எங்க போவேன்? உனக்கு குலுசு தானே வேணும், இரு டாக்டர். ஓ கண்ணி பொண்ணு அரிசி சாப்பிட்டா கல்யாண தண்ணிக்கு மழை பெய்யுமா? எனக்கு சரி காசு கொடு வாங்க சொன்னா, என்ற மேல பெரிய இருந்தா உன் கை காசு போட்டு எனக்கு கொலுசு வாங்க சொல்லி பிடிச்சுங்க. அது இருக்கட்டும், கணக்குல என்ன கறி? இங்க தானுங்க எல்லாம், அந்த மல்லி பண்ண வேலைதானுங்க. கொலுசு கிடைத்தோட விட்டுக்கலாம் இல்லங்க, பக்கத்துல வந்து கண்ணுல இருக்க மாதிரி எடுத்து கணத்தை கரையா பிடிச்சுங்க. இந்த லட்சம் தான் அழிக்க வர கூடாதுன்னு சொல்லி பிடிச்சுங்க. சரி நீ மல்லி கொலுசு வாங்கிருப்பியா? வாங்கி கொடுத்தலாமுங்க, ஆனா கையில காசு தாங்க கொஞ்சம் குறைவா இருக்கு, அதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு. என்ன மல்லி ஆசைப்பட்டு கேட்டிருக்கா நல்ல கொலுசா வேண்டுவாட்டு? என்ன பண்ற பாரு இப்போ? மாட்டையே போட்டு அடிக்கிற. என்னங்க இங்க உசுரம் வளர்த்த செடியை கழுது மேல மேஞ்சு பிடிச்சு பாருங்க. அதுக்கு பாவம் பசிச்சா புல்லும் தெரியுமா பூவும் தெரியுமா? அது எப்படி தெரியும்? போ போடு நிறுத்து, முதல்ல அதுக்கு தண்ணி கொடுத்து கட்டி வை. போ நீ போன வர.
போடலாம், நீ போடு. ஆள் வெட்டி சாடு புலீஸ். எங்க வீட்டுல ஒரு தெண்ட சோத்து பிளாக் பிக்கிருந்தது, அது இந்த பக்கம் வந்து பாத்தீங்களா? அது எதுக்கு நீங்க தேடுறீங்க? ஒரு விழா எடுத்து மெடல் குத்துறான்னுதான். அந்த பிக்கு வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி புடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்க்குதோ தெரியலையா? மாமா, அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான். எனக்கு மட்டும் உங்களை அடிக்க வேணுங்கிற ஆசை இல்லையா? என்னை இப்படி கடிச்சு வச்சுட்டு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா? மாமா பயப்படாதீங்க, உங்களை சங்கிலியில புடிச்சிருக்க, இதை அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க, என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்களே டைசன் மாமா. எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர். என்ன கேள்விப்பட்டேன்? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க, ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன என்ன பிச்சைக்கார நாய் நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சுக்காதீங்க. உப்பு இல்லாத சொத்தை ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு. நான் ஊடு ஊடா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல மாமனே, இதுல மட்டும் சரியாகிட்டது. அப்புறம் மாமா நீங்க சூப்பு தான், உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான். என்ன கழுதியோட கிளம்பிட்டீங்க? ஏ குருட்டு நாயே, இது கழுதி இல்லடா, நாய். நான் நாயிட்டுதான் கேட்டேன். என்னடையது அத்தி புத்த மாதிரி அத்தை வீட்டுக்கு வந்திருக்க? உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா உள்ள வெட்டி விறகாக்கிடுவான் தெரியும்ல? என்ற அத்தை கிழவிய பார்க்க ஆசை, அத வந்தேன். என்ன செய்வாரு? ஒட்டு போன வரத ஒட்டு போட்டு தச்சு வந்துருச்சுங்களாக்கும். ஆமாங்க, இத்தனை வருஷமா வீம்புக்கு வீசுன காசு இப்ப நோம்புக்கு வீசுதுன்னு வச்சுக்கோங்களேன். நாக்குக்கு ருசியா இப்படி உரப்பா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? அத்த நீ ஏன் அத்த அழுவுற? ஒண்ணுமில்ல ஐயா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அத்தக்காரி நீ அனாதை இல்லைன்னு என்ன பார்க்க வந்திருக்க பாரு, அத நினைச்சாயா? இத்தனை உப்பையும் காரத்தையும் போட்டு தின்னுதா எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு உன்னால ரோஷத்தோட வாழ முடியுதா? இந்த உப்பு காரம் தானையா மாமனை என்கிட்ட வயக்க வச்சது. அக்க நீ பெரிய ஆளட்ட. ஆமா, இவ்வளவு பெரிய ஊர்ல மாமனை மட்டும் நீ எப்படி அத்த மயக்கின? அப்ப ஊருக்குள்ள இவ்வளவு முடியாது, ஒரு வீடு இங்க இருந்தா பத்து கல்லு தள்ளி இன்னொரு வீடு இருக்கும். ஐயோ, ஊர விடாத்த, மாமனை பத்தி சொல்லு. எங்க அப்பன் பண்ணையில வேலை செஞ்சவர் தாண்டி ஓன்ற மாமே. ஆம்பளைங்க எல்லாம் வெடியால கலப்பை எடுத்துட்டு களத்து மட்டுக்கு போயிடுவாங்க. பொட்டச்சிங்கெல்லாம் வேதப்பா அறுப்புன்னு கிளம்பிடுவாங்க. நான் வயசுக்கு வந்து பிள்ளை பாரு, என்ன வெளியே அனுப்ப மாட்டாரு. யார் தாத்தாவா? அந்த மனுஷன் தான். ஊரே வேறு சோடி கிடக்கும். உன்ற மாமே கலப்பைய யாருக்குன்னு தெரியாம மறைச்சு வச்சுட்டு திருட்டு போன மாதிரி உள்ள வந்து என் கையால ஒரு வாய் சோறு உண்டாத்தா அந்த மனுஷனுக்கு மனசு நிறையும். நாங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு பொழுதெல்லாம் ஒரக்க பேசிக்கிட்டு இருப்போம். பொருத்தர்கள்லயும் படாம ஒரே சந்தோஷமா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருப்போம். மெதுவா தந்தி அடிச்சானே எம்மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. மெதுவா தந்தி அடிச்சானே எம்மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. கில்லாடி நீ அடியே கொஞ்சம் என்னன்னுதா தெரிஞ்சா அத சொல்லு. தாங்காது ஐயா கண்ணசாமி, நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி. மெதுவா தந்தி அடிச்சானே ஒம்மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. இல்லாடி நீ அடடா கொஞ்சம் நில்லு, என்னன்னுதா தெரிஞ்சாத சொல்லு. தாங்காது அம்மா கண்ணசாமி, நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி. மெதுவா தந்தி அடிச்சானே எம்மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே.
கொஞ்சம் நாத்து நான் தட்டு பார்க்கவா, கொஞ்சம் ஆசையா தொட்டு பார்க்கவா, பாவாடையில் எதுக்கு சதுராட்டம். உங்க பூ என்ற மாடு மெஞ்சல மனசு ரொம்ப சங்கடமா போச்சுங்க. இந்த பூவை பார்த்தனா உங்க நினைப்பு வந்துச்சுங்க, அதான் பேசிட்டு வந்தேன். அது இருக்கட்டும், என் குழந்தை மல்லிக்கு கொலுசு வாங்கி கொடுத்துட்டியா? ஓ வாங்கிட்டேனுங்க, அதை கடைதானுங்க ஓடி வந்தேன். என்கிட்ட கட்டாட்டி என்ன, அவகிட்டே கொடுத்துட வேண்டியதானே? ஐயோ அது பிடிக்கலாம், கண்டுபிடிச்சிட்டு விடுங்க, நீங்களே பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கானு. என்ன குழந்தை, ஒரு கொலுசுதான் இருக்கு? ஒன்னா, சரியா பாருங்க. வாங்கும் போது ரெண்டு இருந்துச்சுங்களே. பெரிய தனியா கோயில் பிறகுதான் சொல்லிச்சா, நான் கோயிலுக்கு போனேனுங்க, அங்க நீங்க இல்லங்க. மாப்பிள சாமி மரத்து பக்கத்துல ஒரு செம்பருத்தி புடிஞ்சுங்க, அந்த பூ பறிக்கும் போது தானுங்க ஜோடி தொலைச்சிருக்கணும். டாக்டர்மா இந்த ஒத்த குளத்தை நீங்களே வச்சுக்கோங்க, நான் ஜோடியோட திரும்பி சும்மா ஜில்லுல இருக்குதுங்க. டாக்டர்மா அதுல கொஞ்சம் மிச்சம் இருக்குங்களா? இல்ல நம்ம மாட்டு கட்டி விட்டு ரெண்டு நாளா மாமான்னு கத்துது, அதுக்கும் கொஞ்சம் போட்டு விடலாம் தான். இந்தா குடி,
அந்த சட்டையை கழிச்சிட்டு இத போட்டுக்க. ஐயோ, எங்கட வேற சட்டை இருக்குங்க? பரவாயில்ல, போட்டுக்க. சரி, பிரியமா குடுக்குறீங்க, இது கொஞ்சம் பிடிங்க. குட்டி பிள்ளைங்களா, இந்த சோபி வச்ச சட்டை வசதானுங்க. சந்தைக்கு போனா வீட்டுக்கு ஒரு போய் சுமந்துட்டு போக வேண்டாம் பாருங்க. இதுல பெரிய தக்க வெத்தலை வாங்கிக்கலாமுங்க, இதுல பொட்டுக்காரமாக்கு முந்திரி பருப்பு வாங்கிக்கலாமுங்க, அப்புறம் இதுல உங்க மாத்திரம் வந்து வாங்கி போட்டுக்கலாமுங்க, அப்புறம் தூங்கும் போது குளிரிக்காது பாருங்க. வாருங்க. இந்த ஒண்ணு வச்சு நானுங்க பண்றது, மல்லியை சமாதானப்படுத்தி அடுத்த வாரம் அறுப்புக்குள்ள வாங்கி கொடுத்தேன். நான் வேணா காசு தரேன், வேற கொலுசு வாங்கி கொடுத்துறேன். ஐயோ வேணாமுங்க, திருப்பி தரணும் இல்லைங்க, நான் பாத்துக்கிறேனுங்க. ஒரு தப்பு நடந்து போச்சு, வாங்கிட்டேன். வரவையில அப்படியே மாப்பிள்ளை சாமி மரத்து பக்கத்துல செம்பருத்தி பூ பூத்துனுச்சா, டாக்டர் மக்கள் தான் செம்பருத்தி பூனை உசுறு, அதை பறிக்கலாம் மரத்து மேல ஏறினா, ஏறின ஜோர்ல கொலுசை விட்டேன். கண்டுபிடிச்சா ராத்து கூட தேடி பார்த்தேன், ஆனா கொலுசு தான் கிடைக்கவே இல்லை. என்ன வழி மொத்த ரத்தத்தையும் மூஞ்சில கொண்டு வந்து முறைக்கிற? மல்லி, நான் உங்ககிட்ட எவ்வளவு பெரியதோட கொலுசு கேட்டேன், டாக்டர் அம்மாக்கு பூ பறிக்க போனாரா, அங்க ஒரு கொலுசு தொலைச்சுட்டாரோ, இதுல மல்லி கொள்ளி கூப்பிட்டு வந்த என் முன்னாலே நிக்காது, ஏமாடு ஏமாடு. சந்தைக்கு தானே போற, போற வேலை என்னையும் டிராப் பண்ணிருக்கியா? போற வேலை நிறைய வேலை இருக்கு. எப்படியும் கடைசியா சந்தைக்கு தானே போற, என்னமோ நீ சம்மந்துட்டு போற மாதிரி, இந்த மாடு தானே சுமக்க போது, என்ன சொல்ற? சரியாருங்க. என்ன இது புடி? கஷ்டப்பட்டு இருக்கேன்ல, பாத்துட்டு இருக்க, கொஞ்சம் கை கொடுத்த என்னமா. தேங்க்யூ. என்ன குழந்தை, இன்னைக்கு பயங்கர சந்தோஷத்துல இருக்க போல இருக்கு. என்ன பார்த்தா கேனா தெரியுதா, மல்லி கண்டுபிடிச்சிட்டு போகுது, நீங்க அப்படி நக்கல் பண்றீங்க. பூம்பார்ல குழந்தை இலகாரமா போச்சுங்க. சரி சரி, கோச்சுக்காத குழந்தை. களைப்பு தெரியாம இருக்க ஒரு பாட்டு பாட, அப்படி நானும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பாட பிடிக்கலங்க. இப்ப நீ பாட போறியா இல்லையா? பாட பிடிக்கலாம் விட்டு வேண்டியதானே, நான் வச்சுட்டு வந்தேன் பண்றேன், இன்னைக்கு எனக்கு பாட வராது. இனி நீ பாட மாட்டேன்னு சொன்ன, இந்த வண்டி ஒரு அடி கூட நகராது, பாக்குறியா? ஆற பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க, கண்ணுல இருந்து பார்த்த மாடுங்க, என்ற குரல கேட்டா எட்டு கால் பாச்சல பாயும், பாக்குறீங்களா? நீங்க போட்டு பாப்போம். இப்ப எப்படி பாடுற மாதிரி அபிப்பிராயம் இருக்கா இல்லையா? வேற வழி என்னங்க பண்றது, வண்டி ஓடணும்னா பாடிதானுங்களானது ரோசாவே மயக்கம் வந்துரும் கேட்டா, இதில் மண்ணுக்குள்ள வாசம் இருக்கு, அத சொல்ல சொல்ல ரேசம் போறக்கு. பட்டணத்து ரோசாவே மயக்கம் வந்துரும் கேட்டா, இதில்
கண்ணப்புற ராசாவே கட்டின மெட்டிது ஆத்தா பட்டணத்து ரோசாவே மயக்கம் வந்துரும் கேட்டா. கவள தண்ணிக்குள்ள டொர்ற கத்து போடுது தவறு சத்தம் அது பார்த்துக்கோ. சக்கரை கட்டி குக்குருக்கு சங்கதி எல்லாம் அங்கிருக்கு மாமர எங்கும் கூடுகளா கூட்டுக்கு கூடு ஜோடிகளா பூம்பார ரோட்டிக்கு குழியும் மேடுமா சர்க்காரு லேசுல சரியா போடுமா பம்புக்கு போகிற வீணா வழிய பார்த்துட்டு போட்டாட்டு. பண்ணப்புற ராசாவே கட்டின மெட்டிது ஆத்தா பட்டணத்து ரோசாவே மயக்கம் வந்துரும் கேட்டா. இதில் மண்ணுக்குள்ள வாசம் இருக்கும் அதை சொல்ல சொல்ல நேசம் போறக்கும். பண்ணப்புற ராசாவே கட்டின மெட்டிது ஆத்தா பட்டணத்து ரோசாவே மயக்கம் வந்துரும் கேட்டா. உனக்கு தெரிஞ்சது தீர்த்தமோ திருநேரம் தான். ஊருக்குள்ள என்ன அக்கிரமம் நடக்குதுன்னு அங்க வந்து வாமா ஒரு அர்ச்சனை பண்ணனும். யார் பேர்லம்மா? குழந்தை பேருக்கு. சரிம்மா. மாப்பிளசாமி நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அனாத பயலுக்கெல்லாம் ஆதரவு தர என்ன எல்லாம் அம்பவன்னு விட்டுடுற. ஒரு கண்ணில வேணா இன்னொரு கண்ணில சொன்னாம்பா. வேண்டா மருது. அனாத பயலுக்கெல்லாம் டாக்டர் அர்ச்சனை பண்ண வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? தனியா தங்கி இருந்தா ராத்திரில ஒத்தியா இருக்க பயமா இருக்குல்ல, அதனாலதான் குழந்தைய கூடவே வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப பண்ண வேண்டியதான். குருகல அப்படி போயிருச்சு அர்ச்சனை என்ற பேருக்கு பண்ண. வீட்டுக்கு வரீங்க காசு எடுத்து வை.
வணக்கம்.
பள்ளிய பொண்ணு பாக்குறதுக்கு வெள்ளா கோயில மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வாராங்க. என்ன மாப்பிள்ள பொண்ணு பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன தம்பதிமார் ரெண்டு பேரும் சட்டை மாத்திக்க வேண்டியதானே? ஏய் பொடி போடுற ஊர் எல்லாம் போய் பொடி போடு. இங்க தும்பின தம்பதிமா சகுன சட்டில எந்திரிச்சிருவாங்க. வைத்திரையா நீங்க சட்டை மாத்துங்க. ஒண்ணுக்குள்ள படவில தீ பிடிச்சது, மனசுக்கு அவள் சரியா படல. அதையும் மீறி கல்யாணம் பண்ணா பையனுக்கு ஒன்னிடக்கும் ஆயிடும். அதனால வேற இடமா பாருங்க. ஏய் வர போலாம். வெள்ளாங்கோயில்லாட்டி ஒரு சுந்தரபாண்டி போறோம். மல்லிகனை மறுபடியும் மாப்பிள்ள கிடைக்காம போடுவான். சொல்லு ஏன் அப்படி செஞ்ச? நீயே சில துணியை பத்த வச்சுக்கிட்டா இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. சொல்லு. பிடிக்கல மாப்பிள்ளை, பிடிக்கல வேற எந்த மாப்பிள்ளையும் பிடிக்காது. இது பாரு, நான் சொல்றத கேட்டு காச்சு மூச்சுனு கட்டாத. நான் குழந்தைய காதலிக்கிறேன். எப்படி மாப்பிள்ளைய ஒரு ஆம்பளை தானே பார்க்க போறீங்க? குழந்தை ஆம்பளை, ஒரு சுத்தமான ஆம்பளை. வேணாம் புள்ள, இது நடக்காது. கூட பிறந்த அக்காவையே ஒதுக்கி வச்சுட்டு அவன் முகத்தை கூட பார்க்காம வீராப்பா வாழ்ந்துட்டு இருக்க அவங்க அப்ப. இன்னைக்கு தான் பெத்த பிள்ளைய இந்த காரியத்தை பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா வேதத்தை வச்சு கொண்டுடுவாண்டி. சாகுற சந்தோஷமா சாகுற, வேற ஒருத்தருக்கு கழுத்தை நீட்டிட்டு மரமா வாழறது விட மனசார குழந்தையோட பொண்டாட்டியா சாகுற. பைத்த கடனமா பேசாரு. அந்த நினைப்புல கூட உங்க அப்ப ஒண்ணு சாக விட மாட்டான், குழந்தையும் வாழ விட மாட்டான். இது எங்க அத்தை சக்கர தண்ணி வச்சு வளர்ந்த உடம்பு. அவ போகும்போது அந்த வீட்டை கொண்டா போக போறா. அதுல இன்னொரு பெரிய தவா, குழந்தை நினைப்போட நான் வாழ்ந்துட்டு போறப்போ. இப்படி ஓடி வர இந்தாங்க இந்த மாதிரி தலையில. இப்பதானுங்க திருப்தி. கொஞ்சம் மெதுவா ஓடல கையில இருக்க நேரத்துல உங்க தலையில இருக்க நேரம் தான் அதிகமா இருக்கணும். ஓடி அந்த ஏன் குழந்தை, நான் ஆசைப்படுறேன்னு ஓடி ஓடி பூ கொண்டான் தெரிய உனக்குன்னு ஆசையே கிடையாதா? நான் என்னங்க ஆசைப்படுறது? இந்த மண் ஆசைப்படு, அந்த மரத்தை ஆசைப்படு, அந்த அழகான மலை ஆசைப்படு, உன்னையே ஆசைப்பட. மனுஷனா பிறந்தா ஏதாவது ஒண்ணு மேல ஆசை இருக்கணும் குழந்தை. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் ஒரு ஆசை இருக்குங்க. சொல்லட்டுங்களா? சொல்லு, கமான். அது உங்களை பத்தி தானுங்க. என்ன பத்தியா? நான் சொல்றேனுங்க, ஆனா சொன்னதுக்கு அப்புறம் என்ன கேன காத்தா நினைக்க கூடாதுங்க. முதல்ல என்ன ஆசைன்னு சொல்லு. ஒண்ணு இல்லைங்க, உங்களுடைய பட்டின துணியை பாத்துட்டேனுங்களா, ஒரு நாளைக்காவது ஒரு நாள் நீங்க கண்டாங்கி சேலை கட்டி கை நிறைய கண்ணாடி வலையில போட்டுக்கிட்டு நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டு கோடங்கி கொண்டு போட்டு
கொண்டை சுத்தியும் பூ வச்சு கால ரெண்டு தண்டையோட எங்க ஊர் பொண்ணுங்க மாதிரி கலகலன்னு சிரிக்கிறத பாக்கணும் ராஜதானுங்க. பாத்தீங்களா என்ன திருவாத்தா நினைச்சீங்களே. ஏனுங்க உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குங்களா? நெஞ்சு நிறைய ஆசை இருக்கு குழந்தை. வானத்தை வில்லா வளைக்கணும், நிலாவ தலைக்கு வச்சு படுக்கணும். அது நீங்க வேற நடக்கிற மாதிரி ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுவீங்களா? நடக்கிற மாதிரி நீ சொல்ற அதே கண்டாங்கி சேலைய கட்டிக்கிட்டு இதே கம்மாங்கரை வரும். ஏதம்மா மழை பெய்யும் போது உன் பாட்டை கேட்டுட்டு கபடம் இல்லாத உன் கையை பிடிச்சிட்டு கொஞ்ச தூரம் போகணும்னு ஒரு சின்ன ஆசை. அட போக டாக்டர்மா, உட்டா வானத்தை வளைக்கிறேன்றீங்க இல்ல மழையில நினைறேன்றீங்க? குளிர் எடுக்குமா? இதுக்கும் சிரிப்பு தானா? போட பேசிட்டு இருந்தா விடுங்க, நான் மாரப்ப நேரத்துல தூக்கு எடுக்க போனோம். நான் வாங்கினுங்க. அட போங்கம்மா. ஐயோ ஆத்தங்கரை வந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. ஏய் ஏனால கையில தொட்டில் எட்டி இருக்க. மத்த மேல ஏறும்போது கீழே வந்துட்டானுங்க. டாக்டர்மா வீட்டுக்கு போனா கட்டுப்பட்டு விட்டாங்க. சரி சரி போ. என்ன மருது, இப்பெல்லாம் வைத்தியம் கிட்ட எவனும் போறதுல போல இருக்கு. கண்ணு குளிர்ச்சியா டாக்டர்மா, கைய தொட்டு ஊசி போடும் போது வைத்தியம் கிட்ட போய் எவன் வேப்பல் அடி வாங்குவான்? டாக்டர்மா கிட்ட போலாமா? இதுக்கெல்லாம் இருக்கிற அவகிட்ட போய்கிட்ட எடுத்து விடுறா. ஆ வலிக்குதுரா. செல்லதுற கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சையா தான் பாரு, வலி தெரியாம எடுத்து விடுறேன் அப்படிங்கிற. டேய் குருக்கள் பொண்ணு குளிக்கிறத பார்த்தா குழு குழுன்னு வழியே தெரியலடா. ஆம்பளைங்க யாரும் இல்லன்னு தெரிஞ்சா படத்தீங்க பூந்து விளையாடுறாங்க பாரு. சரி நீ எல்லையில யாரையும் நான் உள்ளார போயிட்டு வரேன். என்ன பாக்குற கால கழுவலான்னு வந்தேன். ஏன்னா கால கழுவ வந்துட்டு சட்டை கழுத்து பாக்குறியா? இல்லன்னு பஸ் தண்ணி பார்த்தவன எனக்கு குளிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. நானைந்து நெஞ்சம் பொம்பளை குளிக்கிறோம் நம்ம அந்த பக்கம் போல வாங்க. டேய் கிருஷ்ண பரமாத்மா பொம்பளை மானங்காக்க வந்துட்டான்டா. உனக்கு விவரம் பத்தாது குழந்தை. அம்மா வாமா காயத்ரி. அண்ணே போட்டோம் ஆசை அம்மனி கூட சேர்த்து சேர்ந்து குளிக்கலாம்னா விட மாட்டேங்கிறியாடா. டேய் இதுவே டாக்டர் அம்மாவா இருந்தா நீ சேர்ந்து குளிப்பில்ல? வீடு வீடா பிச்சை எடுத்து திங்கிற உனக்கு இவ்வளவு வேகம் இருந்துச்சுன்னா பத்து வீட்டுக்கு பிச்சை போடுற எனக்கு எவ்வளவு வேகண்டா இருக்கும்? பத்து பேர்ட்ட படுத்திருச்சவ புள்ள பத்தா அவனுக்கு அப்பம் பேருதாண்டா தெரியாது. ஆனா உனக்கு அப்பம் பேரும் தெரியாது, ஆத்தா யாருன்னு தெரியாது. அன்னக்காவடி அநாத பையன் நீ. என்ன கை வைக்கிற தொலைச்சிருவேன். அப்பம் பேரும் தெரியாது, ஆத்தா யாருன்னு தெரியாது. அன்னக்காவடி அநாத பையன் நீ. என்ன கை வைக்கிற என ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன். எனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன். உனக்கென வாழ்வதில் உண்டாகும் சந்தோஷம் பெரிதென வாழ்ந்திருப்பேன். பூமி தாண்டா நம்ம தாயி, வீதி தாண்டா நம்ம வீடு. இது போதும் போதும் கண்ணே நீ தூங்கு. எனக்கென்ன ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென்ன நான் இருப்பேன். உனக்கென்ன வாழ்வதில் உண்டாகும் சந்தோஷம் பெரிதென வாழ்ந்திருப்பேன். Thank you.
மண்ணு என்ன தப்பு செஞ்சது, தொட்டில் போட்டு ஆட்டும் கையே விட்டு விட்டு போவதா, தொண்ட கட்டான குஞ்சு கத்தி கத்தி சாவதா, அடி அம்மா அடி அம்மா நீ பேசும் தெய்வமா, இது பாவம் பெரும் பாவம் இத தெய்வம் செய்யுமா, இது நியாயம் தானா நீயே சொல்லம்மா, எனக்கென்ன ஒருவரும் இல்லாமல் போனாலும். வேண்டாங்க, எனக்கு பிடிக்கல. ராத்திரி சாப்பிடாம வயித்த பட்டினி போடக்கூடாது, சாப்பிடு. பிச்சை சோறு திங்கிறவன் திட்டாங்கன்னு வருத்தப்படுறியா? சோத்தை பத்தி சொன்னதுக்காக நான் வருத்தப்படல, ரெண்டு அடி அடிச்சாலும் தாங்கியிருப்பேன். எங்க ஆத்தாளை பத்தி சொல்லிட்டானே, எங்க ஆத்தா பரிசுல இருந்தப்போ மாறி ஆத்த மாதிரி இருக்கும்னு பெரியாத்தா சொல்லும், அந்த ஆத்தாளை போய் திட்டானுங்களே, அதாங்க மனசு தாங்கல. என்ன பெத்து போட்டு எங்க ஆத்தா செத்து போனா நான் எனக்கு பண்ண முடியும், சும்மா அண்ணாதான் சொல்லிட்டு. சரி சரி, சும்மா அதையும் நினைச்சிட்டு இருக்காத, இனிமே நான் இருக்கிற வரைக்கும் நீ என்னது இல்ல, சாப்பிடு. நிஜம்மா நிஜம்மா.
வாசல்ல கட்டி வச்சிருந்த நாய் எங்கடி? வாசல்ல கட்டின நாய் வாசல்லதான் இருக்கு, நாடு வீட்டுக்குள்ளாரியா இருக்கு. ஏடி நாய பாத்துக்காம பொட்ட கழுத, அதை தவிர உனக்கு என்ன ஆயிருது? உனக்கு நாய் மாதிரி குலைக்கிறேன். ஏண்டி நான் பேசுறது நாய் குலைக்கிற மாதிரியா இருக்கு? ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற பொண்டாட்டியா என்ன நாயங்கிறாளே? அது என்ன நீங்க நாலஞ்சு நாள நானும் பாத்துக்கிட்டு இருக்க தூங்கும் போது விஸ்கு விஸ்குறது தவிர்த்து வளர்ந்து போறீங்க? ஐயோ ஐயோ, இந்த ஏழு விட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது. வீடு வரை மச்சான், வீதி வரை அக்கா, காடு வரை பாதர், கடைசி வரை யாரோ. ஏடா மாப்பிள, வெளியில சங்கிரி போட்டு கட்டி வச்சு கொப்பரை பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறது? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாட்டி லோடு பண்றேன். கொப்பரா எங்கடா என்ன மரியாதை செய்யுது? அவன மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொல்ல மண்டையும் தேஞ்சு போயிடும். மூச்சு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கியா? படுவா மந்திரவாதி உயிர் கிளி கட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கட்டு இருக்கா? இப்ப எல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்தை பார்த்தா கார தூக்கணும் போல தோணுது. சொல்றான் ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அவன உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாடு. திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே கொப்ப நாயோட திரும்பி வா நாயே. அக்கா என் நாய பாத்தீங்களா? வேற வேலை இல்ல போயா. சிப்பிலி பணம் இல்லை என்ன? பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தீர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கிரி பிடிக்கல, கயிறு கீர் தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்லவேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவோம். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா. மாமா நாளை முதல் குளிக்க மாட்டேன், சத்தியம் அடித்தங்கா. இன்னைக்கு கண்ணம்மா வீட்டுக்கு போவணும், ஒத்திக்கிட்டேன் கொஞ்சம். வண்டி கொஞ்சம் வரத்துல ஓட்டலாம்ல, மனுஷன் போறது வழி இல்லாம இப்படி மெதுவா ஓட்டுறீங்க? ஏன்னா மாட்டு மடியில மோட்டரா வச்சிருக்குது, முருகனா போறதுக்கு மூலமா தான் போ. சேஃப்டி விட, இந்த லொல்லுக்கு தீப்பட்டி ஒண்ணு தான் குறைச்சல. வண்டி ஓட்டுற லட்சணத்தை பாரு. இது பெரிய மாருதி கார்ல போறா வேணா. சிகரெட்டுக்கு நெருப்பு வேணும்னு வந்தீங்க, அந்த நேரம் பார்த்து நீ போராண்டு படுத்தியா என்ற உடம்ப குப்புன்னு பாத்துக்கிச்சு. அது என்ன கதவை கூட தாப்பா போடாம தூங்குற, அப்படி என்ன ஆசை? எங்க உங்க அப்ப பக்கத்து ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்காரு. விக்கிரக மாதிரி ஒன்ன வீட்டுக்குள்ள வச்சு போட்டு வெத்து கோயில உங்க அப்ப மணியாடு போயிட்டானாக்கா? சரி அதுக்கு உடம்பு ஆசையா போயிடும், அப்புறம் உடம்பு தாங்க உடனே ஒத்துக்கிறீங்க. நீங்க குடுக்கற மாத்திரை தின்னாலும் வெடிச்சது போய் இந்த மனுஷன் அந்த கருமத்தை குடிச்சிருந்தாங்க வருவான். மருந்து சாப்பிடுறது பெருசு இல்ல, முதல்ல குடிக்கிறது நிறுத்துங்க, நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. கதவை தாப்பா போட்டுக்க, காலம் கெட்டு கிடக்குது. இன்னைக்கு கனமா வீடு கேங்க. குருக்கள் வீட்டுல எல்லா நேரத்துல செல்லப்புற வந்துட்டு போறாரு, வாங்க பாப்போம். வாங்க காயத்ரி. காயத்ரி கதவை தர. காயத்ரி காயத்ரி காயத்ரி. ஐயோ காயத்ரி, ஏன் கொடுக்க மாட்டேங்குது? சீக்கிரமா பேச வேண்டியது பேசி முடிங்க, எனக்கு வேலை இருக்குது. எனக்கு ஒரு மட்டு மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்காரு, முதல்ல எஞ்சி நின்னு பேச சொல்லுங்க. சும்மா கால காலன்னு கத்தாதீங்க. நீங்க சொல்றதுக்காக இப்ப செல்லதுரை எழுந்து நிக்கல, இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்ததுல இடுப்பு வலி கண்டிருக்கோம், அப்படிதானே செல்லதுரை? செல்லதுரை குருக்கள் பொண்ணு கெடுத்துட்டேன்னு டாக்டர் அம்மா பிராது குடுத்திருக்காங்க, நீ என்ன சொல்ற?
யாரு? இந்த டாக்டரா? உள்ளூர் நான் யார் பார்த்தா? நான் பார்த்தேன். டாக்டர் கூட நானும் தான் இருந்தேன். என்ன என் சாட்சி இது? அசலூர்காரச்சியும் அனாத கழுதையும். உள்ளூர்கார ஒருத்தனை சொல்ல சொல்லு. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நாளைக்கு அவளுக்கும் இதே நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம்? வந்து தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். அது வந்துங்க, நேத்துக்கு ராத்திரி எனக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போச்சுங்க. என்ற பொண்டாட்டிய விட்டு டாக்டர் அம்மாவை கூட்டி வர சொன்னேன். டாக்டர் அம்மா வந்து எனக்கு வைத்தியம் பார்த்துட்டு வெளியே போறப்போ நானும் கூடவே வந்தனுங்க. அப்ப இந்த செல்லத்துறை குருக்கள் வீட்டுல இருந்து வெளியே போறதை என் கண்ணால பார்த்தனுங்க. ஒண்ணுமே புரியாம உள்ள ஓடி போய் பார்த்தவங்க காயத்ரி தூக்கு மாட்டிக்க போச்சுங்க. உடனே நாங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்தி விட்டோம்ங்க. என்னமா விவரம்னு கேட்டா செல்லத்துறை என்ன கெடுத்துட்டான்னு கதறி கதறி அழுதுச்சுங்க. இது போதுமா? இதே பஞ்சாயத்துல காயத்ரி கழுத்துல தாலிய கட்டி அவளுக்கு ஒரு வாழ்த்து கூட இல்ல, கோர்ட் கேஸ்னு போக வேண்டியிருக்கும். செல்லதுரை, பேசாம அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடு. அப்புறம் கோர்ட் கேஸ்னு போனா கண்ணை கட்டி தண்டனைய தராசுல நிறுத்தி கொடுத்துருவாங்க. அப்புறம் ஆயுசுக்கும் கட்டு வீடியும் களியும் சந்தேகப்பட்டு இதே பஞ்சாயத்துல என் பொண்டாட்டி நான் விலக்கி வைக்கிறேன். எதிர்பாராது தர்றது வீட்டுல போய் சௌகரியமா உட்கார்ந்துட்டு ஒட்டக்கோழி கூவி பொழுதுன்னு விடியாதாத்தா. என்ன பால்காரர், பொட்ட நாயை போட்டு போறீங்க அண்ணா? அது நாயங்களா? நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க. பத்து நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க, பத்து பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்கும்னா. ஐயோ, நாய் பையனை புறம் விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போடுறது. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டு பேசிட்டு எனக்கு. டாக்டர் அம்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லீங்க. என் மச்சின மாயாவி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இதே என்கிட்ட முதலே சொல்லல. வைத்தியர்கிட்ட போய் சொன்னீங்க. 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும் சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்காலஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ, மசைக்கு சேல ஒண்ணு இல்ல. முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க. பதில குடிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா கள்ளி சாராத்தி கலக்கி அடிச்சா கொஞ்சமா குடிங்க, வயிறு வெடிச்சிட போகுது. அண்ணே, உங்க மச்சான். அந்த பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியுண்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்சம் வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பேத்தி திட்டுறியா? அது வந்து மச்சான். என்ன மேல ஏழு மச்சான் என்ன சைடு வருது? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புலதான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடியை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடு ஆயுது, கரும் பாறை மாதிரி. ஏண்டா
நான் திண்ணையை புடிச்சுட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சுட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்ச உங்க மச்சம் பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறது என்ன, நாய் மாதிரி ஓட வச்சுட்டா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாயை உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மாட பிரச்சனை, வெயிட் கொடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரை போட்ட வேஸ்ட் வேறையா, திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை ஓடிச்சு போடுவேன். இனி அவன் வரமாட்டான் ஐயா, அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். ஒண்ணு இல்ல, நம்ம ராஜ் டவுனுக்கு போறப்ப டாக்டர் அம்மா சளி மருந்து வாங்கி சொன்னாங்களாம், அவன் வாங்கி வந்திருக்கான். நீ இப்படிதானே போற, அப்படியே ஒரு ரெட்டி டாக்டர் அம்மா குடுத்துட்டு போயிட. சரி, இந்த சோப்புல போடுங்க. டேய் குடுற, அட பாத்து பத்தமா போயிட. டேய் நீ என்னடா தும்புற, பணியில படுத்தனுங்களா, சளி ஏறி போச்சுங்க. குழந்தை தும்பிக்கிட்டு இருக்க அப்புறம் பாத்துக்கிட்டு இருக்கா, சளி மருந்து எடுத்து விடுறா, குடிக்கிட்டான். ஐயோ வேணாமுங்க, உங்க மருந்துக்கு போய் நான் பங்குக்கு வந்துட்டு நான் டாக்டர் மக்கிட்டே வாங்கிக்கிறேனுங்க. பரவாயில்ல குழந்தை, குடி குழந்த குடி சும்மா. சரி பிரியமா குடுக்குறீங்க குடி. கொவட்டுற மாதிரி இருக்குங்க. இருமல் மருந்து இனிக்க வேடா செய்யும், கண்ணை மூடிக்கிட்டு கடை கடன்னு குடி. கண்ணு மூடிட்டே குடிச்சதுல மருந்து முடிஞ்சு கூட தெரியாம போச்சுங்க. பரவாயில்ல குழந்தை, இப்ப போ டாக்டர் அம்மா கிட்ட. ஓராயிரம் பார்வையில் ஈராயிரம் பார்வையில் அஞ்சு எட்டு பட்டுப்புல என்ன பாக்குற, ஊருக்கெல்லாம் பாடுற உனக்கு பாடலனா, உனக்கும் பாடுற. டாக்டர்மா நம்ம பொட்டி புல்லு பாருங்க, வித்த எல்லாம் காட்டுதுங்க. நம்ம வீடு எங்க இருந்து இங்க இல்ல இல்ல இங்க வச்சிருச்சுங்க. நான் வளரலங்க, சளி மருந்து சாப்பிட்டேனுங்களா, சந்தோஷமா இருக்குதுங்க. யார் கொடுத்தது? நம்ம ராசனங்க கொடுத்தாரு. நீ கூட கேட்டீங்களாமே, உங்களுக்கும் உங்களுக்கும் கொடுத்தாருங்க. நீ குடிச்சது மருந்து இல்ல சாராயம், உன்னை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க. போறேன் போறேன், எனக்கு யாரு இருக்காங்க நல்லது கிடையாது சொல்ல, ஏமாத்துறாங்க டாக்டர்மா, ஏமாத்துறாங்க. ஓடுற ஊர்ல ஒருத்தம் பாக்கிலாம போய் சொல்லுடா, அவ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஊர்ல இருக்க போறாங்கிறது உன்ற ஓட்டத்தை வச்சுதான்டா இருக்குது. டாக்டர் பாப்பா, டாக்டர் பாப்போ. என்ன பாக்குற, சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி பாதியில வந்து கெடுத்து போடமாக்கும். சொல்லுதுற வளவளன்னு பேசிட்டு இருக்காத. இந்தம்மா குழந்தை உள்ள இருக்கனா? ஆமா. முதல்ல அவனை வெளிவர சொல்லு. வெளிய வர்ற நிலைமையில இப்ப குழந்தை இல்ல. அது தெரிஞ்சுதானே ஊரே ஒண்ணு கூடி நிக்குது. நான் வேணா என்ற வேட்டி தாரேன், கட்டிட்டு வர சொல். சும்மா கத்தாதான் பண்ணிய. அன்னைக்கு என்னடா குருக்கள் வீட்டு வெளியே வந்ததை பார்த்து போட்டு அந்த பொண்ணை கெடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டேன். இன்னைக்கு உன் கூட்ட ஊரே பாத்துருச்சு. இன்னும் நீ உத்தமிங்கிற
வைத்தியரையா, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. யாரும் என்ன பிடிக்காதவங்க, பழி வாங்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக ஒண்ணும் தெரியாத குழந்தைய குடிக்க வச்சிருக்காங்க. அதனாலதான் ஒண்ணும் தெரியாத குடிச்சு போட்டு ஒன்றரை வீட்டுக்கு எப்படி வந்தா? ஊருண்டுகிட்டே வந்தானாக்க கோவிந்தி கோவிந்தின்னு. ஐயா நீங்க சொல்லுங்க. சரி என்ன விடுங்க, குழந்தைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், தப்பு வேற எங்கயோ நடந்திருக்கு. இந்த அப்பாரா கூட்ட பூட்டிக்கிட்டு உள்ள இருந்தவங்க இவங்க ரெண்டு பேரும், தப்பு வேற எங்கயோ நடந்ததாம்ல. இந்த பாருங்கண்ணே, மத்த ஊரு மாதிரி இல்ல, பூம்பாரக்காரனுங்க பிறந்த உன்னையே காது குத்திக்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவ இந்த ஊர்ல இருந்தா ஆம்பளைங்க இந்த வழியா போறவங்க பொம்பளைங்க சந்தேகப்படுவாங்க. இந்தாமா, இந்த பூம்பாறையை நம்பி வந்தவங்களை போன்னு சொல்லி யாருக்குமே பழக்கம் இல்ல. ஆனாலும் இந்த மண்ணுக்குன்னு ஒரு மான மரியாதை உண்டு. ஏதோ வந்த ஊருக்கு ஒத்தாசை செஞ்ச, வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள நீயா இந்த ஊரை விட்டு போயிரு. இந்த சிறுக்கி ஊரை விட்டு போன வரைக்கும் குழந்தை ஊருக்குள்ள வரக்கூடாது. அவளை கொண்டு ஊர் எல்லையில போட்டு வாங்க, போங்க. தெரிஞ்சாங்களை போறீங்க. ஒவ்வொரு வருஷமும் எங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். இந்த வருஷம் இங்க இருக்கிறதுனால உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருக்கேன்.
இன்னைக்கு இந்த ஊரை விட்டே போறேன். அதுக்கு முன்னால உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களுக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லாட்டி பரவாயில்ல, நான் சொல்றதையாவது கேளுங்க பிளீஸ். எனக்காக வாதாடவோ, நான் உத்தமி நிரூபிக்கவோ நான் இங்க வரல. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து கொஞ்ச நாள் உங்களுக்கு விரோதி ஆயிட்டேன். என் மேல இருக்கிற கோபத்துல நான் சொல்ற விஷயத்த தூக்கி எறிஞ்சிடாதீங்க. மல்லிய பத்தி கொஞ்சம் பேசணும். மல்லி குழந்தை மேல உசிரிய வச்சிருக்கா. தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருங்க. பெத்தவண்ணா, என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என் அக்காளுக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னொரு தடவை என் குடும்பத்துல ஏற்பட நான் விட மாட்டேன். ஆஸ்பத்திரி போலாம்னு வண்டி புடிச்சிட்டு பெரியாத்தா விட்டுக்கிட்ட வரும் வண்டி குறைச்சாஞ்சு போச்சுங்க. இப்ப மல்லி பெரியாத வீட்டுல படுக்க வச்சிருக்கீங்க. உங்க கையோட கூட்ட சொன்னாங்க. ஐயோ வைதேரே, உன் புள்ள அவனை ஏமாத்திட்டு போயிடுவ போல இருக்கு. அவ பழைக்கணும்னா அந்த மகமாயிதான் நேர்ல வந்து காப்பாத்தணும். கண்ணு மல்லி கண்ணு பாரு கண்ணு, இந்த பெரிய தலை ஏமாற்பட்டு போயிடாது கண்ணு. கண்ணு இத முதல்ல வெண்ணில போடுங்க. மாமல்லி என் தெரியாதா, தம்பி வெளியே நிக்கிறாரு. உள்ள வான் கூப்பிட்டா குறைஞ்ச போயிடுவீங்க. முதல்ல உள்ள கூப்பிடுங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியா போயிடும். எடுக்கிறதுக்காக இங்க வரல. நீ குழந்தை மேல உசிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை காப்பாத்தினதுல எனக்கு ரெண்டு சந்தோஷம். ஒண்ணு நீ பொழைச்சது, இன்னொன்னு குழந்தை இனிமேலும் அனாதை இல்லைன்னு. இனிமே நான் சந்தோஷமா போவேன். இல்ல மணி, இந்த ஊருக்குள்ள காத்து மாதிரி வந்து கலங்கப்பட்டு போறியே, நீ யாராக்கா? சரியாக்கா, ஆத்தா ஆத்தான்னு வாய் நிறைய கூப்பிடுறியே. இந்த பெரிய ஆத்தா கிட்ட எந்த பொண்ணு போய் சொல்ல மாட்டா? சொல்லாத்தா யாருமே. சொல்றேன், என்னையும் ஒரு மனுஷியா மதிச்சு எனக்காக
எனக்காக மட்டும் அம்மாவா, அப்பாவா, தம்பியா, தங்கச்சியா, ஒருத்தர் யாராவது ஒருத்தராவது கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்கினேன். அதுக்காக நான் அனாதை இல்லை. மெட்ராஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க பெரியத்த மாதிரியே என் மேல அன்பு காட்டுற ஒரு தாத்தா, வைத்தியர் மாதிரி ஒரு அப்பா, மல்லி மாதிரி ஒரு தங்கச்சி, அம்மா மாதிரி எனக்கு ஒரு அம்மா. சந்தோஷமா இருந்துச்சு எங்க குடும்பம். என்னப்பா ரெடியா? நான் எப்போ ரெடி. உன் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் தான் இன்னும் ரெடி ஆகல. பொம்பளைங்களே இப்படிதாப்பா, சீவி சிங்காரிச்சு நேரத்துக்கு கிளம்ப மாட்டாங்களே. ஆமா, இதுதானே ரேவதிக்கு நீ பாத்துக்கிற மாப்பிள? ஐயோ, சட்டம் போட்டு பேசி காரியத்தை கெடுத்துறாதீங்க. நானே அவளுக்கு தெரியாம மாப்பிள பாத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் மெதுவா பேசுங்க. மாப்பிள பையன் பாக்கு, கொஞ்சம் காதல கேக்குற மாதிரி சொல்லுங்கப்பா. இல்ல, மாப்பிள பையன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றேனா? அப்பா, உங்களுக்கு எனக்கு பிடிச்சி என்ன பிரயோஜனம்? அவளுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கணும். இப்படி புடவையில உன்ன பாக்கும் போது என் கண்ணே பற்றும் போல இருக்குமா. ஏமா, அக்காவுக்கு மாப்பிள்ள பாக்க தான் போற விஷயத்த ஏன் கிட்ட முதலே சொல்லல? அம்மா, என்ன இதெல்லாம்? ஒண்ணு இல்லம்மா, அப்பா ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் இருக்காரா, போய் பாப்போம். உனக்கு பிடிச்சிருந்தாதான் மத்த ஏற்பாடெல்லாம். எனக்கு பிடிக்கல. என்னது மணி ஆகுது அப்பா? அக்கா அழுறா. இது பாருமா, என்னதான் அப்பா அம்மா மேல ஆசை இருந்தாலும் ஒன்னா பிறந்தா புருஷ வீட்டுக்கு போய் தான் தீரணும். உங்களை விட்டு பிரிக்கிற அந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். என்னமா, என்னாச்சு? ஏற மஞ்சு, நீ ஏதாவது சொன்னீங்க? நான் ஒண்ணு சொல்லலைங்க. அவளுக்கு கல்யாணமே வேண்டாமா. கல்யாணமா? யாரு கல்யாணம்? எப்ப கல்யாணம்? அட பைத்தியக்காரா, எல்லாம் தெரிஞ்சு போன அப்புறம் மூடி மறைச்சு என்ன பிரயோஜனம்? இந்த பாரம்மா, உனக்கு கல்யாணம் என்ன நடந்து முடிஞ்சிடல, அப்படியே நடந்தாலும் வர்றவன் வீட்டோட மாப்பிள்ளதான். ரேவதி, உன்ன பிரியறதுக்கு எங்களுக்கு மட்டும் ஆசையா என்ன? இங்க நடந்ததெல்லாம் நீ மறந்துரு. இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு கெஸ்டா போறோம். ஓகே, அக்காக்கு ஒரு மாப்பிள்ள பாத்தீங்களே, பையன் எப்படி? பையன் நல்லா தான் இருக்கான். ஏய், இப்ப என்ன அதை பத்தி பேச்சு? ஏய், உனக்கு ஓகே அந்த விட்டுருப்பேன், அதான் இல்ல நினைச்சுல. எனக்காவது ஒர்க் அவுட் ஆகுதான் பாக்கலாம்னா? உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி, எல்லாத்துலயும் உங்க அக்காவை முந்திக்க. மா, நீ சும்மா இருமா. உங்க அக்காவ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ அப்பாவோட வச்சு கல்யாணம் பண்ணிட்ட. உனக்கு தெரியும் செத்து போன மத்த வாடி எல்லாம் யாருதான் வாங்கிட்டு போயிருப்பாங்க? யார் வாங்கிட்டு போயிருப்பாங்க? ஆஸ்பத்திரியில அடக்கம் பண்ணிருப்பாங்க. யோ, உனக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலை எல்லாம்? ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரேவதி தான் செத்துட்டா தன்னோட பாடிய மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு எழுதி வச்சுட்டாலாம். நல்லதா போச்சு, அவன் நம்ம போச்சு மட்டும் அந்த குடியில புதையில கிடைக்க போகுது. ஆஸ்பத்திரிக்காரன் அடக்கம் பண்ணிட்டு இருந்தா, நல்ல வக்கீல பார்த்து சொத்தம் ஏதாவது பண்ண முடியும்னு பாப்போம். என்ன சொல்ற டாக்டர்? என்ன? ஐ அம் சாரி, எங்களால காப்பாத்த முடியல. இதை நம்ம போட்டுருந்தாங்க டாக்டர், அதை அவங்ககிட்ட கொடுத்துருங்க. இல்லையா, இது எங்க பெரியப்பா சொத்து, எல்லாம் எனக்கு தான். யாராவது பிரச்சனை பண்ணீங்கன்னா கோர்ட் கேஸ் போடுங்க. இதுவே வாரிசு இல்ல சொத்து, அப்புறம் கோர்ட் கேஸ். எங்களுக்கு ஆளுக்கு அஞ்சு பத்த கூட நாங்க பாட்டு ஒதுங்கிக்கிறோம். அப்புறம் எதுக்கியா சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்து சொத்த பிரிச்சுக்கோங்க. நீங்க இறந்துட்டதா? ஏன் அவங்க கிட்ட போய் சொல்ல சொன்னீங்கன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. உங்களை எல்லாரும் ஒரு சொத்தா பணமா நகையா தான் பாக்குறாங்க. உங்களை மனுஷன் பாக்குறதுக்கு அந்த கூட்டத்துல ஒருத்தரும் இல்ல. டோன்ட் வரி, உங்களுக்கு நாங்க இருக்கோம். கடைசி வரைக்கும் ஆதரவா நாங்க இருக்கோம். எத்தனை நாளைக்கு டாக்டர்? எத்தனை நாளைக்கு? ரிலாக்ஸ், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி பதில நான் எத்தனை நோயாளிகளுக்கு சொல்லிருப்பேன். பிளீஸ், எனக்கு என்னன்னு சொல்லுங்க டாக்டர்.
அது தைரியமா சொல்லுங்க. ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டதுல மூளைக்கு பக்கத்துல பிளட் கிளாட்டா இருக்கு. அதை ஆபரேட் பண்ணா ஆபத்துல போய் முடியும். அதையும் மீறி செஞ்சா ஒண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போகும், இல்லைன்னா மென்டல் டிசார்டர் ஆகும். அதாவது பைத்தியம் பிடிக்கும். இல்ல இது அப்படியே விட்டுட்டா இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த மாசமோ வருஷமோ இந்த பிளட் ஷாட் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி என் மூளைய தாக்கி அதனால ரத்த குழாய் வெடிச்சு நான் துடி துடிச்சு இல்ல டாக்டர். நானு எஸ் டாக்டர் எஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். இது உங்களுக்கு இல்ல என் மூளைக்கு பக்கத்துல உறைஞ்சிருக்கிற அந்த ரத்த கட்டிக்கு. டாக்டர் என்ன சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, நான் போகணும். எங்கம்மா போவ? எங்கேயாவது. மனசோட சந்தோஷம்தான் பாதி மருந்துன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. எனக்கு இப்ப அந்த மருந்து வேணும், நான் அதை தேடித்தான் போறேன். நான் போறதுக்கு முன்னால எங்க அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்கணும். நானும் சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு போகணும். நான் தான் அழுத்த கறியும் நினைச்சேன். நீ என்னோட பெரிய அழுத்த கறியா இருக்கே. இவ்வளவு சுபைய மனசுல வச்சுக்கிட்டு எப்படி கண்ணு ஒன்னால சிரிச்சுக்கிட்டு இருக்க முடிஞ்சது? ஊர் பேச்ச கேட்டுக்கிட்டு நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டமா. நீ போகாதம்மா, நான் இருக்கிறேன் அப்பா, நான் இருக்கிறேன் கண்ணு. போகாத போகாதம்மா. என்ன தடுக்காதீங்க, நான் போக வேண்டியவ போயிட்டு ஆகணும். பைத்தியரையா, மல்லிய காப்பாத்துட்டு உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துட்டேன். என் பாரத்தை இறக்கி வச்சுட்டு நான் நிம்மதி ஆயிட்டேன். இனி மல்லியோட நிம்மதி உங்க கையில தான் இருக்கு. நான் வரேன் மல்லி, போறேன். ஊருக்குள்ள போகக்கூடாது, உன்ன ஊரு விட்டு வைக்க வச்சிருக்கோம். புரியல? சளி மருந்து கும்முன்னு வேலை செஞ்சிருக்கு. குழந்தை காதும் காது வச்ச மாதிரி காரியத்தை முடிக்கிறத விட்டுட்டு இப்படி ஊரை கூட்டி சந்தி சிரிக்க வச்சிய. என்னென்ன சொல்றீங்க? புரியல? டாக்டர் அம்மா உன்ன வச்சிருக்காளா? இது நாங்க சொல்லல, இந்த ஊரே சொல்லுது. அதனால உன்னை ஒதுக்கி வச்சுட்டு அவளை ஊரை விட்டே போக சொல்லி உத்தரவு. டாக்டர் அம்மா சாமி மாதிரி வேணா, நல்லதில்ல. எங்களுக்கு மனசு கஷ்டமா தானே இருக்கு. டாக்டர் அம்மா ஏன் ஊர் விட்டு போகணும்? ஊர் எல்லையில் இருக்க தோட்டத்துல ஒரு குடிசை போட்டு கொடுத்துருவோம். உனக்கும் சௌகரியமா இருக்கும், எங்களுக்கும் சுகமா இருக்கும். சும்மா வேணாண்டா, ரொம்ப கூலி கொடுத்துருவோம். ஒருத்தருக்கு ஆறு பேர் இருக்கும், மகாராணி மாதிரி. Thank you.
புதுசா பார்க்க போறேன். அதே கண்டாமி சேலையை கட்டிக்கிட்டு இதே கம்மாங்கரையோரம் எதம்மா மழை பெய்யும் போது உன் பாட்டை கேட்டுட்டு
கபடம் இல்லாத உன் கையை பிடிச்சிட்டு கொஞ்ச தூரம் நடக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. அவ்வளவுதான். இருக்கிறவோர் சொந்தம் எங்கேயோ போனது, இது என்ன நியாயம் அம்மா? இதுவரை காணாத தாயன்பும் போனது, இது என்ன நியாயம் அம்மா? பேதை பிள்ளை எங்கு போகும், யாரும் இல்லை என்னாகும்? இது ஏனோ ஏனோ அம்மா அம்மா. இருக்கிறவோர் சொந்தம் எங்கேயோ போனது, இது என்ன நியாயம் அம்மா?